தித்தெழுவார்க்கு நெல்லிக்கணியே சிறியார் பெரியார் மனத்தேரலுற்றால் உந்தித்தொழுவார் இரவார் பிறவார் முனிகள் முனியே அமரர்க்கு அமராசந்தித்தடமால் வரைபோல் திரைகள் தனியாதிடரும் கடலங்கரை மேல் அந்தித்தலை செக்கர்வானே ஒத்தியால் அணியார் போழில் அஞ்சை களத்து அப்பனே விசிற்றம்பலம் நானுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணார் முதற் கடலே போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாவம் பெண்ணுருவானாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலே மலையாரே போற்றி போற்றி சுற்றம்பலம் சுற்றம்பலம் எல்லாம் வல்ல எங்களை ஏகம்பெருமானுடைய திருவிடுகளை நான் சிவனே செல்வர்களே தாய்மார்களே உங்களுடைய மனமெடுத்த வணக்கம். பத்தாம் திருமுறையாக இருக்கின்ற திருமூலருடைய திருமந்திரத்தை நாம் சிந்திப்பதற்கு திருமூலம் ஒருவர் வழக்கு கூட்டியிருக்கிறது. முதல் தந்திரத்தில் கல்லுண்ணாமை என்ற அந்த செய்தியை சொல்லி அந்த குற்றத்தை நாம் நீங்க வேண்டும். சைவ மரபிலே அது பெரிய குற்றமாக கருதப்படுவது. ஊன் உண்பதும் மது சாப்பிடுவதும் பிற நல்ல நெறி இல்லாமல் நல்லொழுக்கம் இல்லாமல் இருப்பதும் சைவ மரபிலே கடியப்படுகின்றன என்பதை நாம் முதல் தந்திரத்துல அறங்களாகவே நம்முடைய திருமூலர் சொல்லியிருக்கிறார். இன்னொரு நீதி நூல் போல அந்த பகுதி நமக்கு அமைந்திருக்கிறது. நீதி நூல்ல சொல்லுகின்ற அறங்களை எல்லாம் அவர் எடுத்து வைத்து சைவ மரபே அதை எப்படி பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதனை கல்லுண்ணாமையை கொஞ்சம் அதிகமாக 11 பாடல்களிலே நமக்கு அதை மறுப்பதற்கு காரணம் கடவுளை நம்புகின்ற சில மதங்கள் கூட மதுவை சாப்பிடலாம் என்று சொல்லுகிறது. நாமே பார்க்கிறோம் முக்கியமாக கிறிஸ்துவ மரத்தை மது சாப்பிடுவது பெரிய தவறே கிடையாது. எல்லா கிறிஸ்தவர்களும் மது உண்பார்கள். அது ஆலயத்திலேயே வேற வழங்கப்படுது. அது வேற அவருடைய புனிதத்தன்மையாக ஆலயத்திலேயே வழங்கப்படுது பார்க்கிறோம். அதே போல நம்முடைய இந்திய மதங்கள்ல பாம மார்க்கத்தை சார்ந்தவர்கள் மது சாப்பிடுவதையும் மாமிசம் உண்பதையும் தவறாக கருதாதவர்கள். அதனால்தான் அந்த வாம மார்க்கத்தை கடிவதற்குத்தான் இந்த கல்வண்ணாமையை சொல்கிறார். கல்வண்ணாமை என்பது சிறந்த சைவ மரத்தினுடைய கொள்கை. சக்தியை வணங்குகின்றவர்கள் சாத்த வழிபாடு கொள்கிறவர்கள் மது அருந்தலாம் என்றும் அந்த மது குடத்தை அம்மை கையிலேயே ஏந்தி கொண்டிருக்கிறாள் என்றும் கூட சொல்றாள். அந்த கையிலே அந்த அம்மா வச்சிட்டு இருக்காங்க மது குடத்தை. இதெல்லாம் பொருத்தமில்லாத ஒன்று என்று நாம் அதை மறுக்கிறோம். இத்தாண்டைக்கு 4 பாடலாக நாம் சொல்ல வேண்டியதா இருக்குது. வாமத்தார் தாம் அதைத்தான் நம்ம படிச்சிருக்கிறோம். 4 பாடல் படிச்சுட்டோம். வாமத்தோர் தாமும் மது குண்டு மாள்பவர் வாம மார்க்கம் என்றால் சக்தியை வழிபடுகின்றவர்கள். அந்த சக்தி வழிபாட்டினர் மது உண்டு மாள்கிறார்கள் என்றால் கடைசி வரையில் அந்த குற்றத்திலிருந்து அவர் நீங்க போவது கிடையாது. வீணாக பிறந்து இறந்து பிறந்து இறக்கிறார்களே தவிர பிறவாமை என்பதை அவர் பெறுவது கிடையாது. அதான் மாள்பவர். மாள்பவர் என்றால் பிறப்பார்கள் இறப்பார்கள் மீண்டும் பிறப்பார்கள். எனவே பிறவி நீங்காதவர்கள் என்பதை குறிப்பா சொன்னார். வாமத்தோர் எப்படி காமத்தோர் என்று அடுத்து சொல்றார். கல்லோடு சேர்த்து காமத்தையும் சொல்றார்.
சில குற்றங்களிலே நமக்கு கள் காமங்கள் எல்லாம் குற்றங்களாக சொல்லப்படுகிறது. காமத்தோர் காம கள்ளுண்டே கலங்குவார், ஓமத்தோர் என்று சொன்னால் வைதிக நெறியை பின்பற்றுகின்றவர். வைதிக நெறியை வேத நெறியை சரியாக பின்பற்றுகிறார்களே அவர்கள் உள்ளொளி காண்பார்கள். அதுக்கு மேற்பட்டு நாமத்தோர்னு ஒரு வார்த்தையை சொன்னார். சிவநாமத்தை செய்கிறவர்கள் செய்வ சித்தாந்த செய்கிறவர்களை தனியா சொல்றார். ஓமத்தோர் என்று வைதிகத்தில் சொல்ற பொழுது வைதிக சைவத்திலையும் வைதிகத்தோரையும் அது குறிக்கிறது, வேள்வி செய்கிறவர்கள் குறிக்கிறது. வேத நிலையிலிருந்து அவர்கள் எல்லாம் தெய்வங்களை வணங்குகிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற வேள்வி செய்கின்றவர்கள் இது போல மது அருந்துவது கிடையாது, மதுவை அவர்கள் ஆராதிப்பது கிடையாது. அதனால் ஓமத்தோர் என்று அவரை சொன்னார். இன்னொன்று, ஓமத்தோர் என்பது ஓம் என்ற சொல்லை உள்ளே அடக்கி இருக்கின்ற யோக நிலையும் சொல்லலாம். ஓமம் என்று சொல்றது வேள்வி என்றும் சொல்லலாம். அந்த காமியம் செய்து காலம் கழிக்காதே என்று அப்ப சொல்ற பொழுது ஓமியம் செய்யுங்கள்ன்றார். ஓமியம் என்று ஒரு வார்த்தை சொல்றார். அப்பர் பெறுவார் ஓமியம் சொல்றாருன்னா அவர் வேள்வி செய்யும் சொல்றது கிடையாது. அது ஓங்காரத்தை நீங்கள் பிரணவ மந்திரத்தை சொல்லி யோகம் செய்யுங்கள், பிரணவ யோகம் செய்யுங்கள் என்பதைத்தான் அங்கே ஓமியம் என்று நாம் அதுக்கு பொருள் காணுகிறோம். அதுபோல ஆகமத்திலே ஓமத்தோர் என்று சொல்றதுனால வேள்வியை சொல்றது கிடையாது. ஓமத்தோர் என்பது ஓம் என்ற அந்த பிரணவத்தை உள்ளத்திலே வைத்து யோக நிலையிலே எண்ணுதல், உள்வழிக்குள்ளே உணர்வார்கள். அதுக்கு மேற்பட்டு நாமத்தோர் என்றார். யோகத்துக்கு பின்னாலே ஞானத்தை உடையவர்கள், யோகத்திலே சென்று பின்னாலே ஞானத்தை உடையவர்க்காங்க இல்லையா, அவர்களெல்லாம் சிவநாமம் சொல்வார்கள், சித்தாந்த செய்வர்கள். சிவநாமம் என்றால் ஐந்து எழுத்து. அந்த ஐந்தெழுத்தை சொல்லி அவர்கள் எல்லாம் உய்வார்கள் என்பதை நயமாக சொன்னார். அதனால வாமத்தோர் என்பது வாம மார்க்கத்தை கண்டிக்கின்றார், காமத்தோர் என்பதை உலகியலை கண்டிக்கிறார். வாம மார்க்கத்திலே சமய நெறியிலே புறச்சமய நெறியிலே இருக்கின்ற அதை கண்டிக்கிறார். காமத்தோர் என்பது உலகியலையே ஈடுபடுகின்றவர்கள், புறம் என்பவையே சிறந்தது என்று எண்ணுகின்றவர்கள், அவளை கடிகின்றார். அதற்கு பின்னால் யோக நெறியிலே சென்று யோக நிலையிலே மட்டும் இருக்கக்கூடாது, யோகத்துக்கு பின்னாலே ஞானம் என்று ஒன்று இருக்கிறது. எனவே ஓமத்தோர் உள்ளொளி, உள்ளொளியை காண்பார்கள், ஞானத்தினாலே உணர்வார்கள் என்று பிரிக்கும். அந்த மூன்றாவது அடி ஓமத்தோர் உள்வழிக்குள்ளே உணர்வர்கள் என்று வருது இல்லையா. ஓமத்தோர்கள் உள்ளொளி காண்பார்கள், உள்ளத்திலே இருக்கின்ற ஒளியாக பெருமானை தரிசனம் செய்து வழிபடுகிறார்கள். யோகத்திற்கு அடுத்தது ஞானம், ஞானத்தினாலே உணர்வார்கள். உணர்வு என்பது பெருமானுடைய அனுபவம் என்பது ஞானத்தினாலே வரும். எனவே ஞானத்தினாலே உணர்வு உள்ளத்திலே உணர்கிறார்கள். அவர்கள் சிவநாமம் சொல்லி என்றால் ஐந்தெழுத்தை சொல்லி உய்வார்கள், நடுகுவார்கள் சொல்லும் இன்பத்தை அவர்கள் அடைவார்கள். இந்த மது உண்ட மயக்கம், காம மயக்கம் இதையெல்லாம் கடந்து யோக மயக்கம் கூட உண்டு. யோகத்திலே சித்தி இத்தினால சொல்லப்படும், சித்தியும் ஒரு மயக்கம். யோகத்தினாலே சித்தி வந்தால் அது ஒரு மயக்கம். அதையெல்லாம் கடந்து மயக்கமற்ற ஒரு ஞான நிலைக்கு சென்றவர்கள் தான் இடையீடு இல்லாத அந்த இன்பத்தை பெறுவார்கள் என்று சொன்னார். அதைத்தான் நாம போன வகுப்புல பார்ப்போம். 342வது பக்கம் நான் படிக்கிறேன். 140 பக்கம் தான் படித்தோம். 42 படிக்கிறது, 42 படிக்கிறோம். அதுல ஆகமம் என்பது வேதத்தை பின்பற்றுகிற ஆகமம், வேத நெறிக்கு முரணாக ஆகமம் என்று ரெண்டா இருக்கிறது. வாமம் முதலிய மார்க்கங்கள் கூட நாங்கள் தாந்திரிகர்கள், ஆகம வழிபட்டவர்கள் என்று சொல்லிக் கொள்வாங்க. ஆகம வழிபட்டு சொன்னாலும் வேதத்திற்கு புறம்பாக ஆகம நெறி இருந்தால் அது உடன்பாடு அல்ல. நமக்கு கூட வேத நெறி என்றால் அறநெறி பிரடாமல், அறநெறி நல்லொழுக்கம் இல்லாமல் ஒரு ஆகம வழிபாடு என்று கிடையாது. அதனால்தான் முதல்ல நமக்கு அந்த சரியை கிரியெல்லாம் சொல்றதுக்கு முன்னாலே, கிரியை சொல்றதுக்கு முன்னாலே சரியைன்னு ஒரு வார்த்தையை சொல்லணும். இறைவனுக்கு தொண்டு செய்தல், நன்னெறிப்படுதல், உலகியல்லே வாழ்வியல்ல நல்ல அறம், அதற்கு பின்னால நல்ல தவமாக இருக்கின்ற அந்த சரியை கிரியை. அந்த
அந்த ஆகமம் தான் திவ்ய ஆகமம். திவ்ய ஆகமம் சொல்றோம், ஸ்ரௌதம் என்று வடமொழியில ஸ்ரௌதம் ஆகும். வடமொழியை வேதத்தை ஏற்றுக்கொண்டால் அது ஸ்ரௌத ஆகமம், அது திவ்ய ஆகமம். வேதனையை புறம்பாக சொல்லி மது சாப்பிடலாம் என்பது போல போனால் அது அஸ்ரௌதம், அது தாந்திரிக மதங்கள், வேதனைக்கு முரணானது. அப்ப ஆகமங்களிலேயே ஸ்ரௌதம் அஸ்ரௌதம் என்று ரெண்டா பிரித்து வேதனைக்கு புறம்பான இந்த தாந்திரிக மதங்கள், இந்த வாம மார்க்கம் போன்றவை எல்லாம் விளக்கப்படுபவை, நம்மாலே போற்றப்படுபவை அல்ல, நம்ம ஆகமங்களைப் போல போக்கப்படுவது அல்ல. சைவாகமங்களை ஒருவாறு அவர்கள் சொல்வதாலே அவளை சைவம் என்று நாம் சொல்றோம். மாவிரதம் காபாலம் என்றெல்லாம் சைவத்தில நம்ம வந்து அவளை அகப்புறச்சமயமும் ஒத்துக்கிறோம். சைவம் சிவனை வழிபடுறோம், அது ஒரு காரணம் தான். மற்ற நெறிகள்லாம் அவர்களுக்கு நம்மோட நெறி அல்ல, அதனால அவர்களுக்கு மேலாகத்தான் நம்முடைய சித்தாந்த சைவம் என்று வருது. அதனால வைதிக நெறிக்கும் உண்மை சைவம் இருக்கு இல்லையா, உண்மை வைதிகம் சைவம், இந்த இரண்டிற்கும் கல் உண்டுதல் என்பது உடன்பாடு இல்லையா. உண்மையான வைதிக நெறி இருக்கின்றவர்கள், பழைய வேதங்கள்ல இருந்து கொண்டு கல் சாப்பிடலாம் சொன்னவங்க வேற, உண்மையான வைதிகர்களும் உண்மையான சைவர்களுக்கும் கல்லுண்டல் விளக்கப்படுகிறது என்று. அதனால அவன் என்ன பண்றாங்க, கள்ளும் ஊனும் சக்திக்கு ஒப்பானவை, அது மகிழ்ச்சி தரக்கூடியவை என்று அவளுக்கு படைக்கிறார்கள், படைத்து மகிழ்கிறார்கள், தானும் உண்டு மகிழ்கிறார்கள். அது பிரசாதம் சொல்றோம், நாம பிரசாதம் வாங்குறோம் இல்லையா, அந்த மாதிரி கள்ளையும் ஊனையும் பிரசாதம் என்று எண்ணி அவர்கள் வாழ்கிறார்கள், சாப்பிடுறாங்க. இதெல்லாம் பொருந்தாது என்று நாம் சொல்றோம். அதனால வாமத்தோர், வாமத்தோர் என்று சொன்னால் சக்தியை வழிபடுகின்றவர்கள் சாக்தர்கள், சக்தியை வழிபடுகின்றவர்கள் சாக்தர்கள் தான். திருவள்ளுவர் கள்ளுள்ளது நஞ்சு உள்ளது போலன்றார், கள் சாப்பிடுவது நஞ்சு உள்ளது போல. கல் சாப்பிட்டு விழுந்து கிடக்கிறானே, தன்னை மறந்து மறந்து கிடக்கிறானே, அவன் செத்துட்டு போலன்றார். செத்துருக்கு அவனுக்கும் வித்தியாசமே கிடையாது. என்னாலும் நஞ்சுண்பார் கள்ளுண்பவர், என்னாலும் நஞ்சுண்பவர்கள் கள்ளுண்பவர். அத பெற்ற தாய் இருக்கிறா இல்லையா, பெற்ற தாய், அந்த பெற்ற தாய் தன் மகன் என்ன குற்றம் செய்தாலும் அதை மன்னிப்பாளாம், என்னுடைய பிள்ளை என்று மன்னிப்பாளாம். ஆனா வள்ளுவர் சொல்றார், கல் குடித்து விழுந்து கிடக்கின்றவனை பார்த்து தாய் கூட வெறுப்பாள், என்றால் முகத்தும் என்றால் முகத்து கூட இன்னாதுன்னு. கல் குடித்து மயங்கி கிடக்கின்ற ஒரு மகன் தன்னுடைய மகனை பார்த்து தாய் வெறுப்பாளை தவிர விரும்ப மாட்டாள் என்று வள்ளுவர் சொல்றார். எனவே அந்த ஓமத்தார் என்பது வைதிக முறைப்பட்ட ஓமத்தார், வாமத்தார் என்பது தாந்திரிக மதங்களை பின்பற்றியவர்கள். ஒழுக்கம் நமக்கு உடன்பாடு இல்லை என்று இங்க கல்லுண்ணாமை என்ற அதிகாரத்தை வைத்து அவர் சொல்றார். அதுக்கடுத்து இன்னைக்கு ஐந்தாவது பாடம் படிக்கணும். உள்ளுண்மையில் ஓரார் உணர்வார் பசுபாசம், வள்ளன்மை நாதன் அருளினில் வாழ்வுறார், தெள்ளுண்மை ஞான சிவயோகம் சேருகிறார், கள்ளுள்ளும் மாந்தர் கருத்தறியாரே. எளிமையான பாட்டு, அந்த பாட்டு ரொம்ப எளிமையா இருக்குது. கள்ளுண்ணும் மாந்தர்கள் கருத்தறியார், கருத்து என்றால் வாழ்வினுடைய கருத்தாக சிவஞானம் பெறுதல் தான் நம்முடைய கருத்து. சிவஞானம் பெற வேண்டும் என்ற அந்த கருத்தை அவர்களுக்கு அவர்களுக்கு தெரியாது. மெஞ்ஞான பொருளை உணர வேண்டும் என்ற கருத்து அவர்களுக்கு தெரியாது. எனவே கள்ளுண்ணும் மாந்தர்கள் கருத்தறியாது, ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற கருத்தே போயிடும், இருக்கிற நினைவே மறந்து போகுதுன்றபோது அவன் எப்படி சிந்திக்க போறான், நான் யாருன்னு எங்க போறோம்னு தெரியாம விழுந்து கிடக்கிறானே, அவன் எங்க சிந்திக்க போறான் இல்லையா. சிந்தனை என்பது சிவனிடையே சிந்தித்தால்தான் சிவஞானம், அதைத்தான் இங்க சொல்ற. கள்ளுண்ணும் மாமரத்தவர் வேதாகமங்களின் கருத்தை உணர மாட்டார்கள், கள்ளுண்ணும் மாந்தர் கருத்தறியார், வேதமும் ஆகமும் என்ன கருத்து சொல்கிறது என்பதை உணரமாட்டார்கள். என்ன கருத்து முக்கியமாக, ஸ்ரௌதம் என்று சொல்லப்படுகின்ற திவ்ய ஆகமம், அந்த சிவாகமம் பதி பசு பாசம் என்ற மூன்று குரலை சொல்லுகிறது. முதல்ல அதை உணரணும், கள்ளுண்ணும் மாந்திர கருத்து என்ன என்ன, எதை எந்த கருத்து,
ஆகமங்கள் சொல்லுகின்ற முப்பொருள் கருத்து பதிவசு பாசம் என்ற மூன்று பொருள் இருக்கிறதா முதல்ல உணரும். அது முதல் படி, முதல் படி. மூன்று பொருள் இருக்கிறது, பதிவசு பாசம் என்ற மூன்று பொருள் இருக்கு. ரெண்டாவது, உயிர்களுக்கு மேலாக இருப்பவன் பதி தலைவன் என்ற தலைவனை உணர்தல், அது ரெண்டாவது செய்தி. நமக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறான் இறைவன் என்று எண்ணுதல், நாம் அடிமை என்று எண்ணுதல். அதுக்கு பின்னால் அவனை அருளை பெற்றுத்தான் நாம் அவனிடத்திலே செல்ல வேண்டும், பிறப்பு வேண்டாம் என்று எண்ணுதல், அவன் அருளை பெற விழைதல். மூணாவது, அந்த அருளை பெற வேண்டும் என்றால் சரியை கிரியை யோகம் என்று அந்த தவத்திலே இருக்க வேண்டும், அந்த தவத்தை தவத்தை உணர வேண்டும். சரியை என்றால் என்ன, கிரியை என்றால் என்ன, யோகம் என்றால் என்ன, அந்த கருத்தை உணர்ந்து தெளிவு பெற வேண்டும். அந்த நெறியிலே நின்று தவம், அந்த தவம் செய்த பின்னால் பயன், தெளிவு வரும். தெளிவு வந்த பின்னால் தான் சிவஞானம் வரும். எவ்வளவு தூரம் இருக்கு பாருங்க, அந்த சிவஞானத்தை பரத்துக்கு எத்தனை படி, எத்தனை படி அவன் ஏறி ஆகும், அவன் வீட்டுப்படியே ஏற முடியாத விழுந்து கிடக்கிறவன். எது வீடுன்னு தெரியாது விழுந்து கிடக்குறாங்க, அவனுக்கு இந்த வீடு தெரிய போதா அப்படின்ற, எத்தனை படி ஏறணும். முதல்ல பதிப்பது பாசம்ன்ற மூன்று பொருள் இருக்குன்னு தெரியணும், அந்த மூன்று பொருள்ல பதிப்பொருள் தலையாயது என்று தெரியணும், ஆன்மாக்கள் எல்லாம் அவனுக்கு பதிக்கு அடிவைன்னு தெரியணும், அவன் அருளை பெற வேண்டும், பிறகு அருளை பெறுவதற்கு சரிய கிரிய யோகத்திலே நிற்க வேண்டும், பின்னாலே அவள் தெளிவு பெற்று சிவஞானத்தை பெற வேண்டும். இதெல்லாம் கல்லொண்ணும் மாந்தரு கருத்து அறியாத்த ஒரே வரியா சொல்றோம். இந்த மாதிரி சித்தார்த்த கருத்துக்களை எல்லாம் அறிய மாட்டாங்க அப்படின்னு. அதனால மற்ற கருத்தரங்கம் சொன்னா, மற்ற கருத்தரங்கத்தெல்லாம் முதல்ல மதுதான், முதல்ல சாப்பிட்டுதான் அப்புறம் கருத்தரங்கம் என்று கருத்தை கருத்தை அறிவார்கள். அவங்கெல்லாம் இந்த கருத்து அறிவதற்கு முதல்ல அதை சாப்பிடக்கூடாது. செமினார் என்று சொன்னாலும் மாநாடு என்று சொன்னாலும் இது இல்லாமல் இல்லை. இப்போது எல்லாரும் அதை திரும்புறாங்க. காஜி கோரமட்டல் என்று ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் காஞ்சி சென்னையில் இருக்கு, சென்னையில் இங்கதான் இருக்கு மவுண்ட் ரோடு, அது ரொம்ப பழைய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல், ரொம்ப சிறந்த ஹோட்டல்னு சொல்லுவாங்க. அங்க ஒரு முறை என்ன பேச கூப்பிட்டாங்க, லயன்ஸ் கிளப்பு பேச கூப்பிட்டாங்க. என்ன பேச, சித்தாந்தம் பேசணும். அதே அப்பா என்னடா இது, லயன்ஸ் கிளப்புக்கு சித்தாந்தம், நாம லயலா காலேஜில் இருக்கிறேன், லயலா இருக்கிறேன். ரொம்ப பப்பியம் அந்த லயன்ஸ் கிளப் பாடங்கள் வந்து, எவ்வளவு பப்பியம்னா கை கட்டிட்டு தான் நிக்கிறான், கை உட்கார என்ன உட்கார வர்றோம், இல்லைங்க நீங்க வரணும், சித்தாந்தத்தை நாங்க கேட்கணும், நீங்க வரணும். எப்ப கார் அனுப்புறது, எங்க அனுப்புறது, குரும்பேட்டிக்கு அனுப்புறதுக்கா, இங்க அனுப்புறோம், வீட்டுக்கு அனுப்புவோம், இல்ல இங்கேயே கிளாஸ் முடிச்சு வரீங்களா, ரொம்ப பம்பியமா கேட்டு இவ்வளவு சொல்றாங்க. இல்ல இல்ல இங்கேயே சென்னை இங்கேயே லயலா காலேஜ் வந்துடுறாங்க, நான் வீட்டுல லேட் ஆகணும் வந்துடுறேன்னு சொல்லி, அதே மாதிரி கரெக்டா முறையாக அந்த வருகிற டிரைவர் யாருங்க, நல்ல ட்ரெஸ் கோட் வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு ட்ரெஸ் கோட் மாறாம வந்து பிரமா சட்டை அந்த கேப்பை கட்டி அப்படின்னா இவ்வளவு மரியாதை சித்தாந்தத்துக்கு கொடுத்தா ஆச்சரியமா இருக்குது. மரியாதையோடு போய் ஸ்டார் ஹோட்டல், நாம எங்க ஸ்டார் ஹோட்டலாம் போய் பார்க்க போறோம். உள்ள போனா பிரமாணம் உட்காந்துக்கிறாங்க, லயன்ஸ் கிளப் ஆளுங்கெல்லாம் உட்காந்துக்கிறாங்க. அவங்க முறைப்படி டைம் ஒரு மணி அடிக்கிறான் நினைக்கிறான், அடிச்சுட்டு ஏதோ பேசுறான் சொல்றான், இது வரவேற்புலாம் சொன்னாங்க. ஏதோ அப்புறம் சித்தாந்தம் ஏதோ ஒரு மணி நேரம் நம்ம பேசணும், புரிஞ்சதோ புரியலையோ, முடிந்த உடனே அப்புறம் எல்லாம் வாங்க சார் சாப்பிடலாம் சார் அப்படின்ட்டு முதல்ல கொண்டாந்து பெரிய தட்டுல எல்லாம் சர்வ் பண்றாங்க. நல்ல அழகான கோப்பை அந்த கிளாஸ்ல கொண்டாந்து, அது கொஞ்சம் வெள்ளையா இருந்தது. சரி வெள்ளையா இருக்குது, இதுவோ நமக்கு என்னன்னு தெரியும், நமக்கு என்ன தெரியும். அதை எடுத்துட்டு நல்ல வேலையா கேட்டேன், இது என்ன சார்ன்னு கேட்டேன். அவர் ரொம்ப பபிமா, அது ஓட்டா சார், ஓட்டா ஓட்டா அப்படின்றா, ஓட்டா கிடைக்காத ஒரு ஓட்டா, எந்த அக்காவும் எனக்கு வேண்டாங்க, ரொம்ப மன்னிக்கணும், நான் சாப்பிட்றதுலாம் அதிர்ச்சி அடையறேன், இல்லைங்க இதை இதை சாப்பிட மாட்டேன்றீங்க நீங்க அப்படின்னா, எனக்கு சித்தாந்தம் கேட்குறீங்க, சித்தாந்தம் கேட்டு சிவஞான தேரில் இருந்தாலும் இந்த ஞானத்து பண்றீங்களேன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு, லேனுக்கு காஃபி கொடுங்க இல்லை சாப்பிட்றீங்க ஏதாவது கொடுங்கன்னு சாப்பிட்டு வந்தோம். அது இன்னைக்கு எப்படின்னா, அந்த மாதிரி பெரிய ஹோட்டல்கள் சரி பெரிய கருத்தரங்கத்தை இது முக்கியமா வைக்கிறார். அதனால சித்தாந்த மாநாட்டில் கூட நாம அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சித்தாந்த மாநாட்டில் சிவானந்த தேரல் விருது அருந்தலாம் வாருங்கள் என்று, சிவானந்த தேரல்
திருமூலர் எவ்வளவு கட்டிக்கிறார் பாருங்க. மாமத்தோர் கள்ளுண்பார்கள், கள்ளுண்ணும் மாந்தர் கருத்தறியார், சிவஞானத்தை பெறுவது என்பது ரொம்ப நல்லொழுக்கத்தோடு வரைவது. யோக நிலையிலே இயமும் நியமெல்லாம் விதித்தவற்றை செய்து விலக்கியவற்றை ஒழிந்து பிராணாயாமம் செய்து பிரத்யாகார புலன்களையெல்லாம் புறத்திலே செல்லாமல் உள்ளே அடக்கி தாரணித்து ஒரு ஏதோ ஒரு பொருளை தாரணை செய்து யோகத்தினாலே வருகின்ற சிவஞானம் இருக்குது. இந்த சிவஞான படிமுறை கள்ளுள்ள மாந்தருக்கு வருவாங்க வராது. அதனால உள் உண்மை ஓரார், உள் உண்மைன்னா ஒரே பொருள் இருக்கிறது, உள்ள பொருள் ஒன்றுதான், அது பதி. உள் உண்மை மெய்ப்பொருளாக சொல்லப்படக்கூடியது ஒன்றுதான். அந்த மெய்ப்பொருளாக சொல்லக்கூடிய பதிப்பொருளை தவிர வேறு பொருள் கிடையாது என்று எண்ண வேண்டும். அதை ஆராய மாட்டார்கள். ஓரார் என்றால் ஆராய மாட்டார்கள், அனுமானத்தினாலே ஆராய்தல். ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரன் என்று வள்ளுவர். ஓர்த்துன்னா ஆராய்ந்து பாருங்கள், எதுக்களாலும் எடுத்த முடியாத ஆராய்ந்து பாருங்கள், சோதிங்கள் சொன்னார். மிக்கு சோதிக்க வேண்டாம் சொன்னார். எனவே அனுமானத்தினாலே நாம் பெருமானை அடைய முடியும். உள்ளுண்மை ஓரா உள்ள உள்ளே உள்ளிருக்கின்ற உள்ளே அல்லது உள்ளது உள்ள பொருளாக இருக்கின்ற உண்மை பொருள் பதி என்பதை ஓரா, அது நிலையான பொருள் தான். அப்புறம் உள்ளுண்மை உடறாறு பசுபாசம், அதுவும் உள்ள பொருள். பதி எப்படி உள்ள பொருளோ அதுபோல் பசு பாசமும் உள்ள பொருள். அந்த பசுபாசத்துடைய நிலை என்னன்னு தெரியும். பதி நிலையான பொருள், பசு பிறந்திருந்து வருகின்ற பொருள், பாசம் சடப்பொருள் என்று இதெல்லாம் உண்மை பொருள். இதெல்லாம் உண்மை உணர்வு, இதான் உண்மை உணர்வு. வள்ளன்மை நாதன் அருள், பெருமான் பெரிய வள்ளல், ஆன்மாக்களத்திலே பெரிய கருணை உடையவன், பெருங்கருணை உடையவன் என்று அவன் அந்த அருளிலே வாடமாட்டார்கள். சிவயோகம் சேரா சரீக்கிரியைக்கு பின்னாலே யோகம் சிவயோகம் சேர வேண்டும், அதுவும் தெரியாது. அதனால பின்னால் தெள் உண்மை தெளிந்த உண்மை சிவஞான தெளிவு கிடையாது. அப்போ ஒரு பொருள் என்ன எத்தனை பொருள் இருக்குன்னு முதல்ல உணரணும். அதுல பதி பசு பாசம் என்று உணரணும். அந்த பதி பசு பாசத்திலே பதி தலைமை பொருள். அந்த தலைமை பொருளை அடைய வேண்டும் என்று சொன்னால் தவம் செய்ய வேண்டும், சரியைக்கிரிய யோகத்துக்கு போக வேண்டும், அது சிவயோகத்துக்கு போகணும். பின்னாலே தெளிவான சிவஞானம் வரும். எவ்வளவு பெரிய கருத்து இதெல்லாம் இருக்குது. இந்த கருத்துக்களை எல்லாம் அறியாதவர்கள், கல்லுண்டவர்களுக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்ட்டு. அதனால் படிமுறையால் சிவஞானம் பெற்று சைவ சமயங்கள் பெரும்பயன் கொள்வார்கள். இதுதான் படிமுறை. பொருள் இருக்கிறது, எத்தனை பொருள் இருக்கிறது, அந்த பொருளுடைய தன்மை என்ன, அதை அடைவது எப்படி, பிரமாணம் இலக்கணம் சாதனம் பயன், நான்கு சொல்றேன். இந்த மூன்று பொருள் இருக்கிறது என்பது பிரமாணம். மூன்று பொருளுடைய பொது இயல்பு சிறப்பு இயல்பு என்று அறிவது இலக்கணம். அதை அடைகின்ற முறை என்பது சரியைக்கிரிய யோகம் என்பதனாலே அது சாதனம். பயன் என்பதனாலே சிவஞானம் என்பது பயன். எனவே பயனியல் என்று இப்படி நான்கு சொன்னார்கள். இந்த பெரும்பயனையாதவர்கள், இதை இந்த கருத்து அறியாதவர்கள், கல்லுண்ணும் மாமர மரத்தோடனா இந்த பெரும்பயனை அறிய மாட்டார்கள். அதாவது உண்மை பொருள் எது என்றோ, உண்மை பொருள் சிவம் என்றோ, சிவத்தை அடைவதற்கு சிவயோகம் என்றோ, சிவயோகத்திற்கு பின்னாலே பேரின்ப நிலை என்றோ இவர்களை அறிய மாட்டார்கள். வாம மதம் என்று சொல்லுகின்ற அந்த மதம் என்ற பெயரினாலே உலவுகின்ற இந்த மதத்திலே சாரக்கூடாது. சமணம் ஒரு மதம், பௌத்தம் ஒரு மதம் என்று சொன்னாலும் அது தாழ்ந்த நிலையுடைய தாழ்ந்த உண்மைகளை சொல்வது, எனவே அங்கு போகக்கூடாது என்று சொல்வது போல வாம மதம் ஏதோ உயர்ந்த கருத்தை சொல்வது போல கல்லுடலாம் என்று மயக்கத்தை கொடுக்கின்ற மதம் அது. எனவே அங்க சேரக்கூடாது, தாழ்ந்த சமயங்களில் சேரக்கூடாது. அதனால் அறுவகை சமயம் என்று சொல்றதுல என்ன சொன்னாங்க, நமக்கு சமயாதீதம்னா அறுவகை சமயம் என்பது ஒவ்வொரு சமயத்தினுடைய கருத்தை புரிந்து கொண்டு இதையெல்லாம் கடந்த நிலையில இருக்கிற ஒரு சமயம், அது சமயாதீத பொருள் என்று உணர்வதுதான் உயர்ந்த சமயம். அதுதான் குமரகுருவர் அழகா பாண்டார். அதாவது வேதம் என்ற பாதகம் வளர்த்தனை, வேதம் என்ற ஒரு மரத்தினை வளர்த்தால் அந்த மரத்திலே
இலையை உண்டு வாழ்ந்தவர்கள் இலை பறித்து சில பேர் மகிழ்ந்தார்கள், மலர் பறித்து சில பேர் வாழ்ந்தால் அருண் பிஞ்சு பறித்து போனார்கள், காய் பறித்து விட்டு போனார்கள், கனி பறித்துக் கொண்டு போனார்கள். ஆனால் ஓரும் வேதாந்தத்து உச்சியில் படுத்த சாரம் கொண்ட சைவ சித்தாந்த தேன் அமுது ஆறாயிரம்பத்து அருங்கறிப்பு சைவ சித்தாந்தம் சித்தாந்தம் என்கின்ற அந்த இன்பத்தை இன்பத்தேனை அருந்தியவர் சிலர்தான் என்று சொன்னார்கள். அப்ப ஓரும் வேதாந்தது உச்சியில் படுத்தது வேதத்தினுடைய அங்கம் வேதாந்தம், எனவே உச்சின்னா வேதாந்தத்தினுடைய உச்சியா இருக்கிற உபநிடதத்தினுடைய உச்சியாக இருக்கின்ற அந்த சித்தாந்தம் அந்த தேன் அமுது அறிந்தனர் சித்தாந்த தேன் அமுது அறிந்தவர் சிலரே என்ன. அதுபோல எல்லா மதங்களும் உயர்ந்த மதங்கள் அல்ல என்று நாம் உணர்ந்து உண்மை மதமாக இருக்கிற சைவ சமயத்திலே நாம் சார வேண்டும் என்று சொல்கிறார். நல்ல வேளையாக நாம் சார்ந்திருக்கிறோம், நம்முடைய தபம் நாம் பிறப்பே அந்த சைவ மதத்திலே பிறந்திருக்கிறோம் சொன்னா நமக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கெல்லாம் போய் சைவத்துக்கு போகணும்னு நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கே வந்துட்டோம். சைவத்துல என்னென்றா கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் ஆர்வப்படுகின்ற சைவ மரபை விட்டு நாம் செல்ல போவது கிடையாது என்ற ஒரு தவம் நமக்கு வாய்த்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள. உள்ளுண்மை ஓரார் உணரார் பசுபாசம் வள்ளன்மை நாதன் அருளிரில் வாழ்வுறார் தெளிவுண்மை தெளிந்த உண்மை நட்பம் தெளிவு நட்பம் தெள்ளுண்மை ஞான சிவயோகம் சேருகிறார் கல்லுண்ணும் மாந்தல் கருத்தெரியாதே அவளுக்கு கருத்து தெரியாது. அதுவரையில் போன வகுப்பு நாம் பார்த்தோம், ஐந்தாவது நோட்ஸ் அதில் கொடுத்துருவோம். இன்றைக்கு உள்ளது ஆறாவது பாடல், மயக்கும் சமய மலம் மண்ணும் மூடர் மயக்கம் மது உண்ணும் மாமூடர் தேரார் மயக்குரு மாமாயை மாயையின் வீடும் மயக்கில் தெளியும் மயக்குரு மன்றே. அப்படின் என்ன சொல்றாரு, உங்களுக்கு மயக்கம் இருக்கிறதா, அப்ப மது அருந்துகள்னு ஒருத்தன் சொல்றாரு என்ன சார் ரொம்ப மயக்கமா இருக்குதா உங்களுக்குன்னு ஒருத்தன் கேட்கிறான். ஆமாங்க அப்படி அப்படி மது அருந்துங்கன்னு சொன்னா அது நல்லா இருக்கிறவனே மயக்கிறது, நல்லா இருக்கிற தெளிவா இருக்கிறவனே மயக்கிற அந்த மது. மயக்கம் இருக்கிறதா மது சாப்பிடுங்கள் என்று சொன்னா அது எப்படி பொருந்தும், அது பொருந்தா. மயக்கத்தை நீக்குவதற்கு ஒரு மருந்து தர வேண்டும் என்றால் தெளிவான மருந்து தரும், தெளிவாக்குவதற்கு மருந்து தரும். மயக்கத்தை இல்லை இருக்கின்றவர்களுக்கு மயக்கத்தை தருகின்ற மருந்து மருந்தே கொடுத்தா எப்படி, கொஞ்சம் அனஸ்தீசியா கொடுங்க அவருக்குன்னு சொன்னா எப்படி தெளிவு உண்டாக்குறது. அதுதான் சொல்றாரு, மயக்கும் சமய மலம்னார் சமய சமயம் குற்றமுடைய சமயம்னார் மலம் மண்ணும்னார் மலம்னா குற்றம் 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 தந்துகின்ற சமயம் குற்றம் உள்ள சமயம் உண்மை பொருள் தெரியாமல் மயங்கிய சமயம் அதான் குற்றம். உண்மை பொருள் தெரியாம அது என்ன என்பது நம்ம நிறைய விரிவா சொல்லியிருக்கிறோம். ஆறு வகை சமயத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஆறு வகை சமயத்தில் ஏதோ ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும், நெருக்க மதமா இருக்கட்டும் சாங்கிய மதமா இருக்கட்டும் மீமாம்சம் எதுவா வேதாந்தம் எல்லாத்துக்கும் ஒரு குறை. அது இல்லாமல் கடவுள் மறுப்பு வினை மறுப்பு மறுபிறப்பு மறுப்பு இவையெல்லாம் சொல்றவங்க இருக்கா, அது இல்லாமல் ஆணவத்தை ஏற்றுக்கொள்ளாத மதங்கள் இருக்கிறது, மாயைக்கு தவறான விளக்கம் கொடுக்கின்ற மதம் இருக்கிறது, கொல்லாமை ஏற்றுக்கொள்ளாத மதம் இருக்கிறது, எல்லாரும் கூடாது துறவரம் தான் வேண்டும் என்று சொல்கின்ற மதம் இருக்கிறது, மது குடிப்பது மாமிசம் சாப்பிடுவது எல்லாம் தவறில்லை என்று சொல்லுகின்ற மதம் இருக்கிறது. இத்தனை வகையாக இருக்கிறது எல்லா சமயங்களில். நான் சொன்ன சமயம் கடவுளை மறுப்பது இருக்கிறது, கடவுள் வினை மறுபிறப்பு கொள்கையை மறுக்கிறது இருக்குது, ஆணவம் ஏற்றுக்கொள்ளாத ஆணவம்ன்றது கிடையாதுன்னு சொல்ற மதம் மதம் இருக்கிறது, கொல்லாமை தப்பில்லை என்று சொல்லுகின்ற கொல்லாமை கூட அறமன்றா அது அறம இல்ல கொல்லாமை ஏற்றுக்கொள்ளாத மதம் இருக்கிறது, இல்லறம் கூடாது துறவரம் தான் வேண்டும் என்று சொல்கிற மதம் இருக்கிறது, மாயை பற்றி முரணாக சொல்லுகின்ற கருத்துடைகள் இருக்கிறார்கள், மது குடிக்கலாம் மாமிசம் சாப்பிடலாம் என்ற மதம் இருக்கிறது. இப்ப எவ்வளவு தவறு இருக்கு மேலோட்டமா சொல்ற எதை நான் தத்துவமாக்குள்ள தத்துவத்துக்குள்ள நான் போக வேண்டும். நாம 36 தத்துவம் சொல்றோம், 24 தத்துவம் சொல்றாங்க, 27 தத்துவம் சொல்றாங்க, அது கூட நான் போக வேண்டும். நாம் சைவ சித்தாந்தம் கொள்ளுகின்ற எத்தனை விஷயங்களையும் மற்ற மதங்கள் கொள்ளல. அப்படி பார்த்தீங்கன்னா அவையெல்லாம் மயக்கும் சமயங்கள். ஏதோ இவர் சொல்றது மது உள்ள சமயம் தான் மயக்கம்ன்ற அது அல்ல,
நயக்க கொள்கை உடைய தெளிவில்லாத கொள்கை உடைய மதங்கள் பல இருக்குது. இன்னைக்கு நாம மத நல்லிணக்கம் சொல்லிக்கிறோம், அது என்ன அர்த்தம்? மத நல்லிணக்கம் என்றால் அடுத்த மதத்தை நிந்திக்க கூடாது, அதுதான் மத நல்லிணக்கம். அந்த மதம் சிறந்தது என்று அங்க போய் சேர்வது கூடாது, அதல்ல மத நல்லிணக்கம். எல்லா மதமும் சம்மதம் சொல்லிட்டு எந்த மதத்தோட போய் சேர்ப்படுறதா? அது நமக்கு உடன்பாடு கிடையாது, அது உண்மையான மதவாதி கிடையாது. அவன் சார்ந்திருக்கிற மதம் எவ்வளவு சிறந்த மதம் என்பதை உணர வேண்டும். அல்லது சார்ந்திருக்கிற மதத்திலே குற்றங்கள் இருந்தால் குற்றமில்லாத ஒரு மதத்துல வந்து சேரும். நல்ல வேளையான நம்ம சைவத்துல எந்த குற்றம் இல்லாம எல்லாம் கொடுத்தாங்க, நம்ம எடுத்து கொடுத்தாங்க, நாம என்ன ஆராய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆறு வகை சமயம் என்று சொல்றத ஆறு நான்கு 24 பிரிக்கிறாரு. புறப்புறம் புறம் அகப்புறம் அகம் என்று பிரித்து 24 சமயங்களை சொல்றார். 24 சமயங்களுக்கு மேலான சமயம் நம்முடைய சமயம். ஆனா அப்ப எல்லா சமயங்களும் மற்ற சமயங்கள் எல்லாம் மயக்கும் சமயம். முத்தி நிலைக்கு போய் மயங்குறாங்க, முத்தி நிலைக்கு போய் ஐந்தொழில் செய்யலாம் ஆன்மான்றாங்க. முத்தி நிலைக்கு போய் ஆன்மா தன்னுடைய இன்பத்தை அனுபவிக்கும், கடவுள் ஒன்றும் வேலை கிடையாது அவருக்கு, அங்க போய் கேட்டு போறான். கடைசியில் அங்க ஒழுங்கா வந்தவன் அங்க போய் கேட்டு போறான் என்றால் எத்தனை வகையான மயக்குகின்ற சமயங்கள் நமக்கு இருக்கிறது. அவையெல்லாம் மலம் மண்ணும் குற்றங்கள் தங்கும், குற்றங்கள் தங்குகின்றன அந்த சமயங்கள் எல்லாம் மூட சமயம், மூடர்கள். அதனால் உலகமயக்கம் தீர வேண்டும் என்பதுதானே சமயத்துடைய நோக்கம். உலகமயக்கமாக இருக்கின்ற அந்த மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை என்றாங்க, அதுவும் பிறவி என்ற மயக்கமும் தீர்வதுதானே சமயம், அதான வழிகாட்டுது. பிறவாமை தருகின்ற சமயத்தை இல்லாமல் மீண்டும் பிறக்க சொல்வதற்கே ஒரு சமயம் இருக்கிறது என்றால் அது மயக்க மது உண்ணும் மாந்தர்கள், மயக்க மது உண்கிறார்கள். அந்த மயக்கம் தீர்வதற்காக மதுவை சாப்பிட்டால் மீண்டும் பிறக்க வேண்டியதுதான், மீண்டும் பெரிய குற்றம் செய்து பிறக்கும். எனவே அவளுக்கு பிறவி நீங்காது. எனவே மாமூடர் தேரார் தேரார் உற்று பாவன் என்றார், உற்று உற்று அவளை அவன் சொல்லு அவன் சேரமாட்டான். இது தேராத கேஸ் சொல்றாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டா அது ஒண்ணு இல்லைங்க, அதான் வீட்டுக்கு அழிச்சு போயிடுங்க, வீட்டுக்கு அழிச்சு போடுங்கன்னு அது தேராத கேஸ். அதேதான் அது போல சமயத்துல இதெல்லாம் தேராத கேஸ். மது உண்பதெல்லாம் சரி என்று போல சொல்லுகின்ற மயக்க விதி உள்ள மதங்கள் எல்லாம் தேராது. அதுக்குதான் என்ன சொன்னார், மயக்குறும் மாமாயன்ன. நம்மை மயக்குவது எது? மாயா காரியங்கள், உலகத்தில் இருக்கிற மாயா காரியங்கள். மாமாயை என்று சொன்னதுனால சுத்தமாயை சொல்லும் நம்மை மயக்கும். உங்களை தூக்கி வைத்து பேசினால் அப்படியே நமக்கு உச்சி குளிர்ந்து போகுது, என்ன மாதிரி நம்ம போடுகிறார் என்று உச்சி குளிர்ந்து போகுது. சொல்லு சொல்லுக்கு மயங்குறோம். பெண்களுக்கு அவனுடைய அழகை போனால் அப்படியே மகிழ்ச்சி அடைஞ்சிருவாங்க, அப்படியே எந்த யோசனையுமே இருக்காது. ஒன்னு அவன் காதல் அவர்தான் சொல்றான், வள்ளுவர் கூட அவர் கூட விதிவிலக்கல்ல. காமத்துப்பால் சொல்ற பொழுது மாதர் முகம் போல் ஒளிவிட வல்லையே காதலை வாழி மதியான். பக்கத்துல மனைவி அது காதல் நிக்கிறான், காதலையே உன்னுடைய முகம் நிலவு போல இருக்குன்னு சொல்லலாம், அப்படி சொல்லாம என்ன பண்றான், நிலவை பார்த்து பேசுறான். நிலவே, என்னை பக்கத்துல இருக்கிறாளே காதலி, அவள் முகம் போல உனக்கு ஒளி இருந்தால் நான் உன்னையே காதலிப்பேன், ஆனா நீ கலங்க இருக்கிறது, உனக்கு மறு இருக்கிறதே, மறு உள்ள மதியாக இருக்கிறாயே, அந்த கலங்கம் கூட இல்லாத என்னுடைய காதல் முகம் இப்படி இருக்குது. எனவே மாதர் முகம் போல் ஒளிவிட வல்லையே, என்னுடைய காதலுடைய முகம் போல உனக்கு ஒளி இருந்தால் உன்னையே நான் காதலிப்பேன்னா என்ன அர்த்தம்? அந்த நிலவை காற்றில் ரொம்ப அழகா இருக்கிறது உன்னுடைய முகம் தான் போடுறான். அப்படி அந்த அழகை முதல்ல போடுறோம். அணங்குகொள் ஆய்மையில் கொள் கணங்குடை மாதர்கொள் மாறும் என்னை முதல் பாட்டே அதுதான். அவள் தெய்வ பெண்ணா தேவதையான்றான், தேவதையா அப்படின்னு. அந்த தேவதையை நான் சொல்றது வேடிக்கை, முதல்ல தேவதை அப்புறம் தேதா வதைக்குது போட்டு. முதல்ல தேவதையா தான் இருக்குது, அப்புறம் வதை வதை போட்டு வதைக்குது, தேவதைன்னு சொல்லிதான் வச்சிருக்காரு. உனக்கு தேவையா பார்த்த வதை என்று சொல்ல வேண்டிய என்றால் எதுக்கு சொல்றேன், மாய காரியங்கள்ல நாம் மயங்கி விடுகிறோம். இதெல்லாம் இது மாதிரி எல்லாம் பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்கள் மட்டும் இல்ல, மயங்கல ஆண்கள் பெண்கள் எல்லாம் மயங்குறாங்க.
இந்த மயக்கத்தை தீர்வதற்கு என்னடா மருந்துன்னு கேட்டா கொஞ்சம் குடிச்சு பாருங்கன்றான். இதை கொஞ்சம் குடிச்சா மயக்கம் தீர்ந்துடும். அது இடையிலே கொஞ்ச நேரம் நம்மை மறந்து அறிவை மயக்குகின்ற ஒன்றுதானே தவிர உண்மையான இப்பம் அல்ல. எல்லாருக்கும் தெரியும் அடிக்ஷன் ஒரு வார்த்தை சொல்றோம் இல்லையா, அதுக்கு அடிக்ட் ஆயிட்டோம் சொன்னா அது 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 பெரிய துன்பம், குற்றம். அது குற்றமாக தெரியாது. கொஞ்ச நேரம் நான் அப்படி இருக்கிறேன், மயங்க இருக்கிறேன்னு ஒத்துக்கிறான். எனக்கு அந்த நேரம் மறந்தாலும் பரவாயில்லப்பா, துன்பத்தை மறந்துருக்கிறேன், கொஞ்சம் போடு கொடு என்று சொல்றான். அப்போ இடைப்பட்ட நேரத்திலே இருக்கின்ற இன்பம் கூட அல்லது தன்னை மறந்து மயங்கி கிடப்பு. இன்பம் என்றால் அனுபவிக்கணும். இன்பத்தை அனுபவிக்கல, துன்பத்தை அனுபவிக்காமல் மரக்கட்டை போல கிடக்கிறான்னு சொன்னா அந்த மாயை இணைக்குவதற்கு ஒரு மருந்தாது கேட்கிறார். மயக்குறு மாமாயைக்கு மாயையின் விடும். மாயா காரியங்கள் நீங்குவதற்கும் சுத்த மாயை என்ற சொல் மயக்கம் நீங்குவதற்கும் இந்த மருந்து தான், இதுதான் மது மருந்து தான் என்று சொன்னால் அந்த மது மருந்தான் கேட்கிறார். இது மயக்கில் தெளியின் மயக்குறு ஒன்று தெளிந்தான் வச்சு தெளிந்தா தெரியும் அது மருந்தா அது மயக்கிய பொருளா என்று தெளிந்தால் நமக்கு தெரியும் என்று சொல்றோம். அதனால இவர் என்ன சொல்ல வரார், மாயையால் இது ஒரு மாயை, மருந்து மது மருந்து மது என்பது மருந்து என்று எண்ணுவது ஒரு மாயை. மருத்துவர்களுக்கெல்லாம் தெரியும் செடேஷன் அதிகமா கொடுக்க மாட்டாங்க, மயக்க மருந்து அதிகம் கொடுக்க கூடாது சார்மா, அதே அடிக்ட் ஆயிடுவாங்க. சைக்கியாட்ரிக் எல்லாம் ஒரு கடுமையான மருந்து, அது கொஞ்சம் போதை உள்ள மருந்து கொடுப்பாங்க. நீங்க அது வந்து பொதுமக்களுக்கு பார்மசியில கொடுக்க மாட்டாங்க கிடையாதுமா, ஏன்னா அது ஒரு வகையான போதை. அந்த மருந்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா, அதாவது கொஞ்சம் சித்தநிலை தவறி இருக்கிறாங்களே, அந்த மருந்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது போதையா போயிடும், அதையே சாப்பிட வேண்டியதா போயிடும். அதனால் இந்த அளவோடு கொடுக்குறான்னு சொல்றாங்க இல்லையா, அதுபோல் இந்த மருந்து என்று எண்ணக்கூடாது. ஒரு மயக்குவது தெளிந்த பின்னால் நமக்கு தெரியும் அந்த குற்றம் தெரியும் என்று சொல்ற. அதனால மாயையால் மாயை நீங்கும் என்பது நோயால் நோய் நீங்கும் என்பது போல, அதான் சொல்ல வர. இது ஒரு நோய், பிறவி என்பது ஒரு நோய். இந்த பிறவி நோயை தீர்ப்பதற்கு மாயை என்ற மருந்து கொடுத்தால், மது கொடுத்தால் பிறவி ஆசை வருமே தவிர பிறவி நீங்காது, நோயால் நோய் நீங்காது. மது என்பது ஒரு வகையான நோய், நோயை உண்டாக்குகின்ற பானம் அது இல்லை. மாயையால் மாயை நீங்காது, அருளால் தான் நமக்கு நீங்கும். அதனால் கள்ளுண்பவனை தெளிவிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அதுக்குதான் இப்போ ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்லாம் நிறைய வச்சிருக்காங்க அங்கே. மது உண்பவர்களுக்கெல்லாம் அந்த மயக்கத்தை தீர்ப்பதற்கும் தெளிவு உண்டாகுவதற்கும் எத்தனையோ சென்டர்ஸ் இருக்கு, பார்க்கிறோம். ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஏனென்றால் அந்த பழக்கத்துக்கு அடிமையான பின்னால் விட்டு வருவது என்பது ரொம்ப கஷ்டம் அப்படின்றார். அதுதான் அது வள்ளுவர் அன்னைக்கு சொல்லியிருக்கிறார், கழித்தானை காரணம் காட்டுதல் நீருள் குளித்தானை தீத்துணியற்கும் ஒரு குரல் சொல்லியிருக்கிறார். கடலுக்குள்ள போய் ஒருத்தர் மூழ்கிட்டான், ஒருத்தர் மூழ்கிறான், அவனை போய் காப்பாற்ற வேணும்னு சொன்னா கொஞ்சம் விளக்கு கொடுத்து போய் காப்பாத்துறேன்னு சொன்னா விளக்கு எடுத்து கொண்டு போய் தேட முடியுமா, கடலுக்குள்ள மூழ்கிறவன் தேரமாட்டான்னு அர்த்தம். கடித்தானை காரணம் காட்டுதல், கல் குடித்து மயங்கி கிடக்கிறவனுக்கெல்லாம் நீங்க காரணத்தை சொன்னால், மதுவுடைய குற்றத்தை சொன்னால் அவன் கேட்க மாட்டான். அதேதான் வாம மரத்தோன்ற உலகிலே எப்படி கல்லுக்கு அடிமையானவர்கள் நீங்க மாட்டார்களோ அதுபோல் வாம மார்க்கத்தவரெல்லாம் அந்த கல்லுண்டு மயங்கி அந்த மத மயக்கத்தில் இருக்கிறதுனால அது மதமயக்கம் மதுமயக்கம் ரெண்டும் சொல்லலாம். மது மயங்குகிறது, மதமே மயக்கம், அதை விட்டு நீங்க மாட்டார்கள், எனவே அதை விட்டு நீங்க வேண்டும் என்பதுதான் கல்லுண்ணாமை சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். மயக்கும் சமய மலம் மண்ணும் மூடர், மயக்கம் மது உண்ணும் மாமூடர் தேரா, மயக்குறு மாமாயை மாயையின் வீடு மயக்கை கிளையும் மயக்குறு. அது பெரிய மாமூடர் சொல்றேன். இந்த மூடவாரத்தை பின்பற்றுகின்றது மாமூடர், பெரிய மூடன். அது எப்படி சொல்றார் பாருங்க, மது சாப்பிடலாம் என்று சொல்லுகின்றவன் மூடன், அந்த சொல்லை கேட்கிறவன அவன் மாமூடன், அவன் மோசமான சொல்றவன் மூடனா, அதை கேட்கிறவன் அதை விட மூடன். அடுத்த பாடம், மயங்கும் தியங்கும் கள்
வாழ்வை அழிக்கும். இயங்கும் மடவார் தம் இன்பமே எய்தி முயங்கும் நடம்பொண்ட ஞானத்து முந்தார் இயங்கும் இடையரா ஆனந்தம் எய்துமே. கழுநாமையை சொல்றவர் காமத்தையும் கொள்ளவே சொன்னார் சொன்னோம். அதாவது வாமத்தோர் என்று சொல்லி காமத்தோர் என்று கல்லை கள்ளவும் காமத்தையும் சொன்னார். ரெண்டை இணைச்சு சொன்னார். ரெண்டு குற்றம் தான். அதனால இங்கே சொல்றார் மயங்கும் தீயங்கும் கள். அது கள்ளை சொல்றார். கல்லினுடைய குற்றத்தை சொன்னார். இரண்டாவது அடியில இயங்கும் மடவா ரொம்ப அழகா ரிஃபைன்டு ஃபார்ம் அது. ரொம்ப ரிஃபைன்டு ஃபார்ம் ஆஃப் பிரசன்டேஷன் திருமணம். இயங்கும் மடவார்ல தெருவிலேயே தெரிந்து கொண்டிருக்கின்ற பெண்கள் தான். வீட்டிலே இருக்க மாட்டாங்க. தெருவிலே தெரிந்து கொள்கின்ற பெண்கள் என்று சொன்னால் அவர்கள் நிலை மாதர்கள். வீட்டுக்கு போகாமல் மாலை நேரத்துல தெருவிலே தெரிந்து கொண்டிருப்பார்கள். இயங்கும் மடவார்னர் வள்ளுவரே ரொம்ப நயமா சொல்லக்கூடிய அவர் பொருட்பெண்டிருந்தார். பொருட்பெண்டீர் என்று சொன்னார். பொருட்பெண்டீர் பொருளுக்காக இருக்கிறாங்கன்னார். பொருட்பெண்டீர்னர் மறைவின் மகள் இருந்தார். மறைவு எல்லை கிடையாதவர்களுக்குனர். மறைவுனா எல்லைன்னு ஒரு அர்த்தம், திருமணம் ஒரு அர்த்தம். அவங்க திருமணம் பண்ணி கொள்ள மாட்டாங்க. எனவே வரைவில்லாதவர்கள், வரைவு இல்லாதவர்கள். இன்னொன்று வரைவு என்று சொன்னால் எல்லை அர்த்தம், எல்லை இல்லாதவர்கள் அர்த்தம். ரொம்ப அழகாக சொல்ற தமிழ பரத்தை என்று ஒரு சொல் இருக்கிறது. பரத்தை இல்லறத்துக்கு புறம்பானவர்கள் அர்த்தம். இல்லறத்துக்கு புறம்பான பெண்கள் அர்த்தம் பரத்தை. திருமூலர் அவருக்கே ஒரு இயங்கும் மடவார். அப்போ கள் என்ன செய்தா மயக்கம் தரும் தியக்கம் தரும். தியக்கம் என்று ஒரு வார்த்தை உண்டுங்க. இப்ப அதிகமாக சொல்றது இல்லை. தியங்கினேன் என்ற வார்த்தை உண்டு சொல்லுவாங்க பழைய காலத்துல. மயக்கம் எழுதுகிறேன். மயக்கம் என்றால் அறியாமை, தியக்கம் என்றால் தடுமாற்றம். தடுமாற்றம் தரும் இயங்கும் மடவார் எல்லாம் தடுமாற்றத்தை தருவார்கள். கள் குடிக்கலாமா வேண்டாமா என்று ஒரு தயக்கம் வந்தால் குடிக்க வேண்டாம் முடிவெடுக்க மாட்டாங்க. குடிக்கலாமா வேண்டாமா குடிக்கலாமா கொஞ்சம் குடிச்சு பார்ப்போம் என்றுதான் முடிவெடுப்பாங்க. அதான் உயிருடைய குற்றம். குடிக்கலாமா வேண்டாமா என்று சொல்ற பொழுதே உனக்கு டைலமா இருக்குன்னு தெரிஞ்சு வச்சிருக்கியா. ஒருத்தன் ஆஃபர் பண்றான் ஐயா எல்லாம் இல்லைங்க சார் வேணாம் சோ சாரி சோ சாரி தேங்க்ஸ் தேங்க்ஸ் என்ன கொடுக்குறீங்க அது என்னது விஸ்கியா அது என்னது அப்படின்னு கேட்க ஆரம்பிங்க. அப்ப உனக்கு ஆசை இருக்குன்னு அர்த்தம். எனவே மது என்று சொன்னே விலக வேண்டுமே தவிர இயங்கும் மடவார் என்றால் விலக வேண்டுமே தவிர அவரிடத்துல பேச்சு கொடுப்பதோ அவர்கள் பக்கமாக போவதோ என்பதெல்லாம் ஒரு வகையான மயக்கம். எனவே அறியாமை தடுமாற்றம் தரும். மயங்கும் தியங்கும் கள் மயக்கத்தை தரும். அறியாமை தருவது தடுமாற்றை தருவது கள். அது மட்டுமல்ல இயங்கும் மடவார். இயங்கும் மடவாரோட இன்பமும் இதுபோல மயக்கத்தை தரும் தடுமாற்றத்தை தரும். வாய்மை அழித்துட்டார். வாய்மைன்னு ஒரு உதாரணம் சொன்னார். வாய்மை மட்டுமல்ல வாய்மை போல இருக்கின்ற நல்லொழுக்கத்தை எல்லாம் அழித்து போய் பேசுவான். கள் குடிப்பவனோ இது போல பரத்தையர் தொடர்புடையனோ முதல்ல சொல்ற குற்றம் பொய் தான் முதல்ல சொல்லுவான். முதல்ல போய் சொல்லும் குடிச்சியா என்று கேட்பாங்க வீட்டுல. இல்லையே எங்க போய் வர என்று கேட்டால் ஆபீஸ்ல லேட்டா போச்சு. ஏதாவது ஒரு முதல் குற்றம் போய் சொல்லும். வாய்மை முதலான எல்லா ஒழுக்கத்தையும் நீக்கிவிடும். நல்லொழுக்க முதலியவற்றை நீக்கிவிடும். ஏன் சொல்றார் பாருங்க. மது சாப்பிடுறப்பா அதை விட ஒரு இன்பம் இருக்கிறது. இங்கே இறைவனை எண்ணியே அடைகின்ற பேரின்பம் இருக்கிறது. அருள் பெற்று பெறுகின்ற இன்பம் இருக்கிறது உங்களுக்கு தெரியல. அதே போல இயங்கும் மடவா அங்க இருக்கிறாங்க. இயங்காத மடம் வீட்டுல இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே உனக்காக இருக்கிறாங்க. அதை நீ மறந்துடுற. எனவே நல்லின்பம் உனக்கு இங்கே இருக்கிறது. ஆனால் வீணான ஒரு இன்பத்துக்கு நீ போகிறாய். இறைவனுடைய அருள் பெற்ற பேரின்பம் உனக்கு இருக்கிறது. ஆனால் மது குடித்து மயங்குகிறாய். பாமத்தோர் சக்தியை வழிபடுகிறேன் சக்தியை வழிபடுகிறேன் சொல்லி அங்க போகாம மதுவை குடிக்கிறார்களே. ஒரு சமயம் என்ற பெயரை சொல்லி அது சமய போர்வையிலே மது என்பது பெரிய தவறு அல்லவா.
சார் கடையை திறந்து வச்சுட்டு போய் கவர்மெண்ட் கடையை திறந்து வச்சிருக்கோம், தமிழ்நாட்டில் டாஸ்மாக் எங்க வேணாலும் இருக்குது, அது வியாபாரத்துக்காக வச்சுக்கிறான். ஆனால் சமயம் சார்பில், சமயம் சார்ந்து ஏதோ பக்தி என்று போனவர்களுக்கெல்லாம் இப்படி மது ஊற்றி போட்டு மயக்கம் கொடுத்தால் அது எவ்வளவு பெரிய தவறு. அதுதான் சொல்ற முயங்கும் நடம்புண்ட ஞானத்து முந்தா, நடம்புண்ட ஞானம்னர் நடமாடுகின்ற பெருமான் நமக்காக நடனமாடுகிறார். நடராஜ பெருமானுடைய ஞானம் அதை அது உணர்ந்தால், ஏன் நடனமாடுகின்றார் என்று அதை அறிந்தார் உங்களுக்கு தெரியும், நமக்காக நடனமாடுகிறான் அல்லவா என்று. அந்த ஞானம் சிவஞானத்திற்கு முந்த மாட்டார்கள். அங்கே சென்றால் இயங்கும் இடையரா ஆனந்தம் எய்துமே, இடையராது இயங்கும் நமக்கு இருந்து கொண்டிருக்கும். இப்பொழுது சொல்லலாம், மதுமயக்கம் மங்கை மயக்கம் எல்லாம் சிற்றின்பம், புலன் மயக்கம். சிற்றின்பத்தையே விரும்பி ஞானத்தை விரும்பாதவர்கள் ஞானத்தினால் பேரின்பம், அதான் எழுதுறோம். மோகத்தால் சிற்றின்பம், ஞானத்தால் பேரின்பம், அதான் அடிப்படை இந்த பாட்டுல. மோகத்தினாலே வருவது சிற்றின்பம், ஞானத்தினாலே வருவது பேரின்பம். இடையராத ஆனந்தம் அதை எய்துமான்னு கேட்கிறார். இந்த மாதிரி மதுமயக்கத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாம் இடையரா ஆனந்தம் எய்துமே என்றால் எய்துவார்களான் அர்த்தம், கேள்விக்குறி. எய்துமே எய்த மாட்டார்கள். இதிலே நாட்டமுடையவர்களுக்கு, சிற்றின்ப நாட்டமுடையவர்களுக்கு பேரின்ப நாட்டம் சிவஞான நாட்டம் வராது, இடையராது இன்பம் வராதவர்களுக்கு. ஏன் சிற்றின்பத்தை அறிகின்றவர்கள். திருவள்ளுவருடைய பாட்டு ஒன்று போட்டிருக்கும், பொருள் பெண்டின் பொய்மை மயக்கம் இருட்டர்கள் ஏதில் பணம் தடியற்று என்று சொல்றார். பறவின் மகளை பற்றி சொல்ற பொழுது தவறான ஒழுக்கம் என்பதை சொல்றார். அதனால் திருவள்ளுவரை ஏற்றுக்கொண்டுதான் அது சிவஞானத்திற்கு தடை, ஞானம் பெறுவதற்கு அவையெல்லாம் தடை என்று சொல்றார். வள்ளுவர் சொன்னதுல அந்த குறள் அங்கே எழுதியிருக்கிறோம், பொருட்பெண்டில் பொய்மை மயக்கம் என்று சொல்றார், இருட்டரில் ஏதில் பிணம்ன்றார். அந்த குரல் மூலமா என்ன சொல்ல வரார், நீ விரும்புகின்ற அந்த பெண்ணுக்கெல்லாம் இயங்கும் மடவா, அந்த பெண் பொருளுக்காக இருக்கிறாள், உன்னை விரும்பல, உன்னுடைய பொருளை விரும்புகிறாள் முதல். அப்ப அது இன்பம் இல்லாத ஒரு நிலை, பொய்மை மயக்கம்ன்றார், பொருளுக்காக உன்னை விரும்புகிறார். பொருள் பெண்டில் என்பதனால பொருள் இழப்பு நேரிடும், பொருள் இழப்பு நேரிடும். உன்னை பிணம் என்று கருதுகிறார், உன்னை பிணமாக கருதுகிறார், ஏதில் பிணத்தை தழுவது போல. எனவே அது இழிவானது. எனவே சிற்றின்ப நிலை அது இன்பம் இல்லாதது, நிலையில்லாத இன்பம், பொருள் இழப்பு, மானக்கேடு, உன்னை இழிவாக பார்ப்பது, இதெல்லாம் குற்றங்கள். பொருள் பெண்டில் பொய்மை மயக்கின்ற பொருளும் இழந்து இன்பமும் இழக்கின்ற நிலை, பொருளும் இழந்தார்கள் பொருட்பெண்டினாலே இன்பம் இழந்தார்கள் என்று சொல்றோம். எழுதுகிறோம், கள் உண்டலால், கள் சாப்பிடுதலால் என்னென்ன, மிக்க காமம், பொருள் இழப்பு, பொய், களவு, மானம் இழப்பு போன்ற பல குற்றங்கள். கள் உண்டல் ஒரு குற்றம்தான், அந்த ஒரு குற்றம் பல குற்றங்களுக்கு எடுத்து செல்லுது, மிக்க காமத்திற்கு அழைத்துச் செல்லும், அதனால் பொருள் இழப்பு வரும், பொய் சொல்ல வேண்டியதா இருக்கும், பொருளில் இருந்தால் திருட வேண்டியதா இருக்கும், களவு திருட வேண்டியதா இருக்கும், நம்ம வீட்டிலே திருட வேண்டியதா இருக்கும், இல்ல மற்ற அடுத்த வீட்டில் திருட வேண்டியதா இருக்கும், எங்கேயோ திருட வேண்டியதா இருக்கும். மானம் இழந்து போ, மானம் இழப்பு, ஊர் மக்கள் உங்களை மறிக்க மாட்டார் என்று பல குற்றங்கள் வருவதால் தான் நீதி நூல்கள் கள்ளுண்ணாமை கூடாது என்று சொல்லுகிறது. அதை சமய பார்வையிலே நம்முடைய திருமலம் சொல்லுகிறார். பாம மரத்தவர் அதை வற்புறுத்துவதாலே அது போன்ற மதங்களிலே சேர்த்து விடாதீர்கள் என்று சொல்வதற்காக இந்த கள்ளுண்ணாமை தெளிவாக சொல்லியிருக்கிறார். அடுத்த பாடல், சக்தியை வேண்டி சமயத்தோர் கள்ளுண்பர். அங்க சொன்னதான் சொல்ல போறார், வாமத்தோர் வாமத்தோர் கல் சோம்பார் சொல்றாரு. சக்தியை வேண்டி சமயத்தோர் கள்ளுண்பர், சக்தி அழிந்தரு தம்மை மறத்தலா, சக்தி சிவஞானம் தள்ளி தலைப்பட்டு சத்திய ஞான ஆனந்தத்தில் சார்ந்தே. எதிரா சக்தின்னு கேட்கிறார், நான் சக்தியை வணங்குறேன் எனவே சக்தியை வேண்டுகிறேன் என்றான். சக்தியைனா சக்தியை அருள், சக்தியினுடைய அருளை வேண்டுகிறேன், அருள் வேண்டுகிறேன் சொல்லி கல் சாப்பிடுறான்.
கல் சாப்பிட்டுனாச்சு, இவனுக்கு இருக்கிற சக்தியை முடிச்சு, இவனுக்கு இருக்கிற சக்தி வெளியில இருக்கிற சக்தி வரட்டும், சிவசக்தியுடைய அருள் கிடைக்கிட்டு இருக்கட்டும், இவனுக்கு இருக்கிற ஆற்றலை போற்றி குடிச்சு குடிச்சு சாகலாம், உடல் நலம் கெடுகிறது. எனவே இயல்பாகவே அவனுக்குள்ள ஆற்றல் போகிறது நயமா சொல்றது. சக்தியை வேண்டினார்கள் ஆனா சக்தி இழந்தார்கள். சக்தியை வேண்டி சமயத்தோர் கல்லுண்டு சக்தி அழிந்தது தம்மை மறத்தலா, மயங்கி விடறா, உடல் நல குறைவு வருகின்றது, மதி மயங்குகிறது, எவ்வளவு குற்றம் வருது, எவ்வளவு குற்றம் வருது, இவ்வளவு சக்தி போயிடு. குடிச்சுட்டே இருக்கிறவனுக்கு மதி சரியா இருக்காது. லயலா காலேஜ் இருந்ததுனால அங்க கிறிஸ்தவ பேராசிரியர்கள் அவங்க எல்லாருக்கும் இந்த குடி என்பது இயல்பு, ரொம்ப இயல்பு. அதுல சில பேர் ரொம்ப மோசமாக போய் ரொம்ப மோசமாக போய் தேரவே முடியாமல் இறந்து போனாங்க பல பேர். ஒரு நல்ல ஆங்கில பேராசிரியர் ஒருத்தவன் தான், நல்ல பையன், இந்த பாவி என்ன பண்ணா, நல்ல ஆங்கிலம் பேசுவான், நல்ல தமிழ் பேசுவான், அவனை எடுத்துட்டான். நான் ரிட்டையர் ஆகிறது ஒரு 8 வருஷம் அப்பதான் வந்தான். இளைஞன், நல்ல பேர் அவனுக்கு, எல்லாம் சொன்னாங்க. ஆனா எப்படியோ இந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிட்டான். குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிட்டு 2-3 ஆண்டுகள்லயே உடல் நலம் போய் ஒண்ணுமே இல்லாத அவனுக்கு டாக்டர்ஸ்னுடைய அட்வைஸ் படி அவனுக்கு எந்த வெளியே போக கூடாதுன்னு சொல்லி நம்முடைய கல்லூரியில அவனை வைத்திருந்தான். சம்பளம் கொடுத்தா வச்சிருந்தா, போனா போது என்ன பண்றது, சம்பளம் கொடுத்து வச்சிருந்தான். நான் போய் பார்த்தா அந்த நேரத்திலையும் ஏதாவது குடிக்கணும்னு ஆசைப்படுறான். அது வாங்கி அது வரும், இதை கொஞ்சம் இதை கொடு இதை கொடுன்னு ஆசைப்படுறான். அந்த அவன் மனைவி பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன பண்றது, நான் எவ்வளவு சொல்லி பார்க்கறேன், கேட்க மாட்டேன். அடுத்து நான் பார்த்துட்டு வந்து ஒரு 6 மாசம்தான் ஆள் போயிட்டான். ஆளே இல்லை, அதிகமாக போனா 45 வயது இருக்கலாம், அதிகமா போனா அவ்வளவுதான் இருக்கு. இவெல்லாம் படித்தவர்கள், அதிகம் சொல்ற படித்தவர்கள், ஆங்கிலம் தமிழ் எல்லாம் நல்லா பேசக்கூடியவன், ஒரு பேராசிரிய நிலையில் இருக்கின்றவனுக்கு இந்த மாதிரி மயக்கம் வந்தா பேர முடியல. உடல்நலக்குறைவு, மதிமயக்கம், இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் அவர் தேராருனார். இவங்கெல்லாம் தேரமாட்டாங்கன்னு ஒரு திருமணம் சொல்லிட்டார். சக்தியை வேண்டி சக்தி இழக்கிறார்கள், தம்முடைய ஆற்றல் இழக்கிறார்கள். உண்மையிலே சக்தி என்றால் என்னன்னு கேட்கிறார். நம்முடைய ஆற்றல் அல்ல, நம்முடைய உடம்பு ஆற்றல் சக்தி அல்ல, சிவனுடைய அருள் தான் சக்தி. சிவனுடைய அருளை வேண்டுகிற பொழுது இந்த மதுலாம் தேவை கிடையாது. சிவனுடைய அருள் தான் சக்தி, சிவஞானம். பெருமானுடைய அருள் வர வேண்டும் என்றால் உங்களுக்கு சிவஞானம் இருந்தால் போதும் வந்து. சிவபெருமானது அறிவுதானே சக்தி, அறிவுமயமா இருக்கின்றதானே சக்தி. அதை பெறுவதற்கு சிவஞானம் வர வேண்டுமே தவிர மது உண்டு சக்தியை பெறலாம் என்று சொல்லக்கூடாது. எனவே சக்தியால் பெரும் பயன் என்ன, சக்தியால் தான் முதல்ல நிலை பெயரும், நிலைத்த தன்மை உங்களுக்கு கிடைக்கும், நிலையான இன்பம் வீடுபேறு உங்களுக்கு கிடைக்கும், சிவஞான தெளிவு கிடைக்கும், சிவானந்தம் கிடைக்கும். இதெல்லாம் உண்மையான சக்தி வழிபாட்டினாலே, சிவஞானத்தினாலே, அருளை வழி அருளை தலைப்பட்டால் இதெல்லாம் கிடைக்கும். அது இல்லாமல் கண்ணுண்டு நாம் சக்தியை அடைகிறோம் என்று சொன்னால் அது நிலையில்லாமல் போய்விடும், மயக்கத்துக்கு கொண்டு போய்விடும். எனவே சக்தியை வேண்டி சமயத்தோர் கண்ணுண்பர், சக்தி அழிந்தது தம்மை மறத்தலாம். சக்தி சிவஞானம் தன்னில் தலைப்பட்டு சத்திய ஞான ஆனந்தம், சத்திய ஞான ஆனந்தம் என்றால் நிலையான சிவானந்தம் தான். சத்தியம் என்றால் நிலையான, நிலையான உண்மையான நிலையான ஞான ஆனந்தத்தை பெறுவது சக்தியை சேர்ந்துதான் என்று சொல்லி. எனவே சாக்த மதம் போலியானது, சாக்த மதம் நம்மை மயக்கி எடுக்கின்றது. எனவே அந்த மரத்திலே போய் சேர்ந்து விடாதீங்க. அந்த அதில் இருக்கிற கல்லுண்டல் இங்கே கடியப்படுவதாலே கல்லுண்டல் மட்டும் அவரு வேண்டாம்னு சொல்லுது. கல்லுண்டலை ஏற்கின்ற அந்த மதங்களிலே சேராதீர்கள். அதான் சொல்ல வர திருமண கதாக்கிறது. சைவத்தில் இருக்கின்ற அவங்களோட பேச்சை கேட்காதீங்க, வாம மரத்தோர் பக்கம் போய்விடாதீர்கள் என்றுதான் இவ்வளவு தூரத்திற்கு அவர் இந்த அதிகாரத்தை பாடியிருக்கிறார். இனி 9வது பாட்டு, 10வது பாட்டு, 11 பாட்டு அவர் சொல்லியிருக்கின்றார். முதல் தந்திரம் இன்னைக்கு முடியும், அடுத்த வாரத்துக்கு நம்ம 2வது தந்திரம் ஆரம்பிக்கணும். அதனால இன்னும் 3 பாட்டு நாம் போன் அருள் தரின் சக்தி அருள் உண்டாம், சக்தி அருள் தரின் சத்தம் அருள் உண்டாம், சக்தி சிவமாம் இரண்டும் தன்னுள் வைக்க சத்தியம் என் சக்தி தன்மையும் ஆமே.
பெருமானை சத்தன் என்று ஒரு வார்த்தையை சொல்றாரு. சக்தி என்பது நம்ம சொல்ற வழக்கம் இல்லை, சிவம் சக்தின்னு சொல்லுவோம், ஆனா அங்க சத்தன் அப்படின்றார். அது ஏன் அப்படி சொல்றாருன்னா, வாம மார்க்கத்தவர்கள் சக்தியை தான் நம்புவாங்க, அதான் அவங்களுக்கு முடிந்த முடிவு. சிவன் அவங்களுக்கு முடிந்த முடிவு அல்ல, சக்திக்குள்ளே அடக்கம் சிவம் என்று அவங்க சொல்றாங்க. அதை மறுக்கிறதுக்கு தான் இவர் சத்தன் பா, இவர் இருந்தாதான் சக்தின்றார். சத்தன் இருந்தாலும் சக்தி, ஆனா சக்தி இருந்தால்தான் சத்தன். அப்போ சத்தன் அருள் சென்றால் சக்தி, சக்தி அருள் சென்றால் சத்தன் அருள், ரெண்டு பேருக்கும் ஒத்தி ஒத்தி ஏகிறார்கள். தனித்தனி முதல் அல்ல, அதான் சொல்ல வர்றார். தாதாமிய சக்தியினாலே தன்மையால் இரண்டு பேர், பொருள் இரண்டு அல்ல. அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சிவம் சக்தி என்று சொல்றதுல சிவம் பெரியதா சக்தி பெரியதா என்று இப்பொழுது கூட சொல்லிட்டு, இப்பொழுது கூட எவ்வளவு ஒரு நாள் எல்லாம் தெரியும் கூட சிவம் பெரியதா சக்தி பெரியதா என்று கேட்கிறாங்க. அருளது சக்தியாகும் அறந்தனக்கு. ஒரு பொருள் என்றால் அதற்கு ஒரு ஆற்றல் உண்டு, இது இயல்பு. எந்த பொருளா இருந்தாலும் அதற்கு ஒரு ஆற்றல் உண்டு, அந்த ஆற்றலைத்தான் நம்ம சக்தின்னு சொல்றோம். சிவத்தை சொல்ற பொழுது, சிவம் என்ற பொருளை சொல்ற பொழுது அது அறிவுன்னு சொல்றோம், அறிவே மயமானதுன்னு சொல்றோம். சிவம் அறிவே மயமானது என்பதனால சக்தியை அருளே மயம் சொல்றோம், வேற ஒன்றும் கிடையாது. பொருள் ஆற்றல் என்று பிரிக்காம அறிவு ஆற்றல் பிரிக்கிற பொழுது இது அறிவு ஆற்றல், அது அருள் ஆற்றல். எனவேதான் மூன்று பொருள் நம்ம சொல்றோம், பதி பசு பாசம் என்று மூன்று பொருள் சொல்ற பொழுது பாசம் என்பது சட ஆற்றல், பசு என்பது அறிவு ஆற்றல், பதி என்பது அருள் ஆற்றல் என்று பிரிக்கிறோம். பதிக்கு இருப்பது அருளாற்றல், பசுக்கு உயிரிழக்கு இருப்பது அறிவு ஆற்றல், சடப்புகளுக்கு இருப்பது சட ஆற்றல், அதுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு. அதனாலதான் ஆற்றல் என்பதற்கு ஆங்கிலத்தில் சொல்ற பொழுது எனர்ஜி என்றும் பவர் சொல்றாங்க, இறைவனுக்கு சொல்ற பொழுது மட்டும் கிரேஸ் சொல்றாங்க, மொழிபெயர்த்தவங்க கிரேஸ். ஆற்றல் மொழி எனர்ஜி பவர் சொல்றது கிடையாது, கிரேஸ் அருள் என்று சொல்றாங்க. அதனால் சக்தியும் சிவமும் இரண்டும் தன்னுள் வைக்கின்றன. எப்பொழுது சக்தியும் சிவத்தையும் ஒன்றாக என்னை மனசுல வைத்தால் அப்போ என் அதான் சக்தி, அதான் உண்மை, அதான் உண்மையான பொருள். அப்படி வழிபடுகிற பொழுது உனக்கு எட்டு வகையான சித்தி கிடைக்கும், அட்டமா சித்தி என்று கிடைக்கும். நீ சக்தியை மட்டும் வழிபட வேண்டாம், சிவத்தையும் சேர்த்து வழிபட்டால்தான் அந்த எட்டு வகையான சித்தின்ற அந்த வாம மார்க்கத்தில் என்ன சொல்றாங்க, அஷ்டமா சித்தி பெற வேண்டும் என்றால் சக்தியை வழிபட்டால் போதும்ன்றான். ஆனால் திருமூலர் அப்படி சொல்லல, அஷ்டமா சித்தி பெற வேண்டும் என்றால் சிவனையும் சக்தியும் சேர்த்து சிவசக்தியாக வழிபட வேண்டும் என்று. அதனால மற்ற மதங்கள் வாம மதத்தவர் போன்றவர்களாம் சொல்லுகின்ற சக்திக்கும் நாம் சொல்லுகின்ற சக்திக்கும் வேறுபாடு உண்டு. பாம்பர் சுவாமியுடைய கட்டுரை இப்ப நான் இங்க இருக்கிற பாம்பன் சுவாமி அன்பர்களுக்கு நான் நடத்தி வரேன். அதுல அவர் என்ன சொல்றார், முருகப்பெருமானை திருமறை ஆசிரியர்கள் தனியா ஏன் பாடலை என்று ஒரு கேள்வி அவரே கேட்கிறார். தனியா பாடலாம், முருகப்பெருமானை ஏன் பாடலை என்றால், சக்தியும் சிவத்தையும் ஒன்றாக வைத்து பார்க்கின்ற திருமறை ஆசிரியர்கள் எங்கேயாவது சக்தியை வெளியே தனியா வெளியே பாடியிருக்காங்களா? சக்தியை தனியா எங்கும் பாடல திருமறை ஆசிரியர்கள். உண்ணாமலை உமையாளுடன் உடனாய் ஒருவன் தோளுடைய சிறியன், அப்புறம் வந்து பெண்ணான அலி ஒரு பாகத்து பெண் பாகமுடையவன், இப்படித்தான் பாடுறாங்களே தவிர சக்திக்கு தனியாக ஒரு பாட்டு கிடையாது. அது ஒன்றாக இருப்பது, இரண்டு தன்மை ஒன்றாக இருப்பது என்று அதுதான் ஒரு உதாரணம் சொல்றார். திருமறை ஆசிரியர்கள் எப்படி தனியா சக்தியை பாடாமல் சிவசக்தியாக பாடுகிறார்களோ அதுபோல முருகப்பெருமானை அப்படித்தான் சிவனோடு வைத்து முருகவேட்கு தாரைகான் நம் கடமாரி பெற்றவள் பங்கேற்பு என்றெல்லாம் பாடுறாங்க என்று அவர் அது ஒரு காரணம் சொல்றார். அதுபோல சக்தி என்பது தனி, சிவம் என்பது தனி கிடையாது, இரண்டும் ஒன்று என்று அறிந்துதான் இந்த சித்தியை பெற வேண்டும். எனவே ஒன்றை புகழ்ந்து ஒன்றை இகழ்வது என்று கூடாது. சிவம்தான் சிறந்தனை என்று சக்தியை இழந்தோ, சக்திதான் உயர்ந்தனை என்று சிவனை இகழ்ந்தோ சொல்வது என்பது
உடாது என்று சொல்லி எட்டு வகையான சித்தி நமக்கு தெரியும். அனிமா முதலான சக்தியும் தெரியும். அதையும் சொல்றாங்க திருமறை ஆசிரியர், சித்தி தருவது நீது, திரு ஆழவாயா திருடையே பாருங்க, சித்தி தரும் பெருமாவுடைய அருளாற்று உங்களுக்கு சித்தியை தரும் என்று சொல்றார். குருஞான சம்பந்தர் சிவபோக சாரத்து முதல் பாட்டே சித்தி தருணாதன் தென்கமலை வாழ்நாதன் பாருங்க. எனவே அவையெல்லாம் இறைவனுடைய அருள் அருளால் வருகின்ற சித்தி என்பதனால்தான் இங்கேயும் சக்தி தான் அந்த அருளை தர வேண்டும். சக்தி அருள் தந்தால் உங்களுக்கு சத்தனுடைய அருள் உண்டு, சத்தனுடைய அருள் இருந்தால் சக்தியுடைய அருள் உண்டு, இரண்டையும் வேறுபடுத்தக் கூடாது. அதனால் வாமத்து வாமமார்பித்தவர் சக்தி என்று தனியா சொல்லக்கூடாது என்பதை இங்க மறுக்கிறார். சிவசக்தியாக வழிபட வேண்டுமே தவிர தனியாக சக்தியை வழிபட வேண்டாம் என்று மறுக்கிறார். அது ஒன்பதாவது பாட்டு. பத்தாவது பாட்டு சைவ சித்தாந்தத்தையே அடிப்படையா சொல்லிட்டார், படிமுறையா சொல்லியிருக்கிறார். தத்துவம் நீக்கி மருள் நீக்கி தானாக்கி பொய்த்தவம் நீக்கி மெய் போகத்துள் போக்கி மெய்த்த சுகம் உண்டு விட்டு பரானந்த சித்தியதாக்கும் சிவானந்த தேரவை. சைவ சித்தாந்தத்தை என்ன அழகாக ஒரு வரியில பாடி ஒரு பாட்டு பாடியிருக்கிறார். எல்லாம் இதுக்கு விளக்கம் எல்லாரும் கொடுக்க வேண்டியதுதான், சைவ சித்தாந்த விளக்கம் தான். அந்த மெய்த்த சுகம் உண்டு விட்டுன்னு, விட்டு என்ற வார்த்தையை சொல்றார். இந்த விட்டு என்ற சொல்லைத்தான் மெய்கண்டார் சிவஞானபுரத்துல அன்னையும் இன்மையில் விட்டு அறங்கள் செல்வே என்று பார்த்தார். தவத்தினில் உணர்த்த தம்முதல் தவத்தினில் உணர்த்த விட்டு அன்னியம் இன்மையில் அறங்கள் செல் விட்டுன்னு ஒரு வார்த்தையை சொல்றேன். அதைதான் இங்க பார்க்கணும். அதுதான் உங்களுக்கு விளக்க எழுதுகிறேன். இது படிமுறையாக இருக்கிறது என்று சொல்லி முதல்ல தத்துவம் நீக்கி என்பது தத்துவ சுத்தி 347 பக்கம் உங்களுக்கு கொடுத்துருக்க நோட்ஸ் நீங்க பார்க்கலாம். அதுல தத்துவம் நீக்கி என்பது தத்துவ சுத்தி, நிலம் முதல் நாதம் வீராக இருக்கிற தத்துவங்கள் எல்லாம் நாமே என்று உணர்கின்ற அந்த உணர்ச்சி போகும். முதல் நாம் அல்ல என்று முதல் ரெண்டு தத்துவங்கள் எல்லாம் உனக்கு கருவிகள் தானே தவிர அவை நாம் அல்ல என்கின்ற தத்துவ சுத்தி பெறுகிறோம் தத்துவம் நீக்கி. அப்புறம் மருள் நீக்கின்ன சடமாகிய பொருள் எல்லாம் நாம் அல்ல, கருவிகள் எல்லாம் சடப்பொருள், எனவே நாம் வேறு என்று எண்ணினால் தன்மை உணர்ந்த உயிருக்கு இல்லையா தான் என்கின்ற தற்போதம் வரும், தன்முனைப்பு வரும், அது நீங்க வேண்டும். தற்போதம் நீங்குவது ஆன்ம சுத்தி, ஆனா மருள் என்பது மயக்கம். சடப்பொருள் எல்லாம் நாம் அல்ல, தத்துவம் நாம் அல்ல என்று இருந்தால் நாம் யார், நாம தான் பெரிய ஆள் அல்லவா என்று என்ன பண்ணும், அகம் பிரம்மாஸ்மி நானே பிரம்மம் என்று தன்னையே உயர்த்தி கொள்ளும். அது கூடாது என்பதற்குத்தான் மருள் நீக்கினார். அந்த மயக்கம் நீங்க வேண்டும் என்று சொல்றதுதான் ஆன்ம சுத்தி. அப்புறம் தானாக்கி சிவமாக செய்து, சிவமாக செய்து பெருமான் தத்துவத்தை கடந்தால் ஆன்மா ஆன்மபுரத்தை கடந்தால் பெருமான் தானாக ஆக்குகிறான், தானாக வந்து தன்னை தருகிறார். அது சிவ தரிசனம். தானாக ஆக்கி என்பது சிவ தரிசனம். சிவமாக செய்கிற பொழுது காமிய வழிபாடு நமக்கு நீங்கும். தானாக செய்த பின்னாலே காமிய வழிபாடு வேண்டும் என்பது கிடையாது. மாணிக்க வாசகருடைய நிலை அதுதான், தானாக செய்த பின்னால் வேண்டத்தக்கது அறிவுரையும் பாடிட்டார். நாம யார் நம்ம ஏன் பாட முடியல, நாம பாடுறதுலாம் வேண்ட முடிஞ்சு தரும்போது அதுதான் நம்ம பாடுறோம். நாங்களும் தானாக ஆகவில்லை, அது தானா போகணும், தானாக ஆகவில்லை இல்லையா, தானா போகணும். எனவே சிவபாக செய்து காமிய தவங்களை விட்டால் அந்த இன்பத்தை தூக்கின்ற நிலையில் சிவ தரிசனம். காமிய இன்பத்தை காமிய வழிபாட்டை விட்டு பெருமானுடைய இன்பமே சிறந்தது என்று வழிபாட்டிலே ஒரு இன்பம் வருது இல்லையா, அது சிவ தரிசனம். தானாக்கி அந்த பொய்த்தவம் நீக்கினார் பாருங்க. பொய்த்தவம் நீக்கி என்று சொன்னால் காமிய வழிபாடு, இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டு சொல்லுகின்ற வழிபாடு நீக்கினால் மெய்போகம், மெய்போகம் என்பது அந்த இன்பத்தை தருகின்ற சிவத்தின்பால் சென்று ஒடுங்குதல், அதுதான் சிவயோகம். மெய்போகத்துள் போக்கியே சிவயோகத்தில் செலுத்தி அப்புறம் மெய்த்த சுகம் உண்டுன்னார். அது சீமன் முத்தி நிலை. உடம்பு உள்ளளவும் இன்பத் துன்பங்களை நுகர்கின்ற முறை எது, இன்பமும் நமக்கு வேண்டாம் துன்பமும் வேண்டாம் என்ற அதை உடல் ஊடாக நாம் உணர்வுதான் மெய்த்த சுகம்.
நாம் சாதாரணமாக அனுபவிக்கிற இன்பம் எல்லாம் பொய் சுகம். ஏன்னா அதனால நமக்கு வினை வளர்கிறது, வினை வளரும். ஆனால் சீவன் புத்திரர்களுக்கு உடல் ஊழாக அந்த இன்ப துன்பம் கழிவதாலே அது வைத்த சுகம் உண்டு. அந்த வைத்துகத்தை அனுபவித்து விட்டு உடம்பு என்ற பற்று நீங்க வேண்டும், உடம்பு மற்றும் தொடர்பாடு இறங்கணும் என்று சீவன் புத்தி நிலையிலே உடம்பு நீங்கும், உடம்பு மேலே பற்று நீங்கும், பரானந்த சித்தியது ஆகும். பரானந்தம் என்றுதான் சிவபோகம். உடம்பு நீங்கிய நிலையிலே பரமுத்தி, அதுதான் சிவானந்தம் என்று ஒரு பாட்டுல தத்துவம் தொடங்கி பரானந்தம் வரையில் போயிருக்கிறார். பரானந்த சிவானந்தம் வரையில் போய் பரமுத்தி வரையில் போனார். அங்கே போனால் சித்தியது ஆகும், எது சித்தி? நீ சொல்லுகின்ற அனிமா களிமான்னா முதல்ல சொன்னார், அதெல்லாம் சித்தி அல்ல. என்பகை சித்தி எல்லாம் சித்தி அல்ல, பரானந்த சித்தி. சிவானந்தமாக இருக்கிற சித்தி பெறுவதுதான் உண்மையான சித்தி. அதுதான் சிவானந்த தேரல், அதுதான் சிவானந்த தேனமுது அறிந்தினர் சிலரேனார் இல்லையா? சித்தாந்த தேனமுது அறிந்தினர் சிலரேனார், சித்தத்துள் தித்திக்கும் தேனேனார். ஆனா சிவோகம் பாவனையிலே சிவோகம் பாவத்தை அனுபவித்து சிவபோகமாக இருக்கின்ற நிலை, ஆனந்தத்தை பெறுகின்ற நிலை அதுதான். இதுதான் இன்பமே தவிர இது அப்படியே நீங்க மாத்தினோம். தத்துவம் நீக்கின்னு சொன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நீக்கி விட்டு மருள் நீக்கி மருளோடு போய் ஒரு இடத்துக்கு போறோம், எங்க இந்த கடைக்கு போலாமா அந்த கடைக்கு போலாமா, மதுவை தேடுறது, இந்த மதுவா இல்ல ஃபாரின் சரக்கா என்று அப்படி போய் தானாகி அங்க நீக்கா இல்லையோ இந்த செப்போனா சொல்லி கடைசியாக காசு கொடுத்து எல்லாம் வாங்கி மயங்கி விருந்து பராரம்பம். யாரும் பாராத ஆனந்தம் தான் பராரம்பம், யாரும் பாரா ஆனந்தம் எவனும் உன்னை கண்டுக்க மாட்டான். கீழே விழுந்து கிடக்கிறையே அது வாடா என்ன, இதை அப்படியே நீங்க கல் குடிக்கணும். மது குடிக்கிறவர் மதுவை தேடி போய் கடைசியில கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் விட்டு தன்னை மறந்து கொஞ்ச நாள் பேசுவான், உளருவான், கொஞ்ச நாள் உளருவான், நான் நல்லா ஸ்டடியா தான் பாருக்கிறேன் அதெல்லாம் சொல்லுவான், எல்லாம் சொல்லி கட்டில பிளாட்டாலும் பாருங்க, அது யாரும் அவனை சேர்க்க மாட்டான். அந்த டங்கன் ஸ்டேஜ் என்பதை தேர்ட் ஸ்டேஜ் என்பது ஷேக்ஸ்பியர் ஒரு, நான் இன்னைக்கு ஹேம்லெட் நினைக்கிறேன் இல்ல டுவெல்த் ரைட்டோ, இது ரெண்டு தான் நாங்க படிச்சோம். அதுல அதுல டங்கன் ஸ்டேஜ்ல மூணாவது ஸ்டேஜ் ஸ்டேஜ் குடிச்சிட்டு உயிர்ந்து கடமா வரேன் ஷேக்ஸ்பியர் சொல்லுவார். அவன் போய் அவன் எழுப்பாருப்பா, அவன் தேர்ட் ஸ்டேஜ்ல இருக்கப்பா அவன் எழுப்பாதான். இந்த நோயில வந்து தேர்ட் ஸ்டேஜ் ஃபோர்த் ஸ்டேஜ்னு சொல்ற மாதிரி தன்னை மறந்த ஒரு தேர்ட் ஸ்டேஜ் ஒன்று உண்டு. அது போல பாரா ஆனந்தம் மற்றவங்கெல்லாம் பாரா ஆனந்தத்தை இருப்பார்கள், ஆனால் உண்மை எது? பரானந்தம். பரானந்தம் உண்மையானது, யாரும் பாராத ஆனந்தம் உண்மை அல்ல என்று நாம் அப்படி ஒப்புமைப்படுத்திக்கலாம், கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அதனால் எழுதியிருக்கிறேன், தத்துவம் நீக்கி என்பது தத்துவ சுத்தி. அந்த 348 பக்கம் அதை கொஞ்சம் விளக்கியிருக்கிறேன். மருள் நீக்கி என்பது ஆன்ம சுத்தி, தானாக்கி என்பது சிவ தரிசனம், பொய்த்தவம் நீக்கி என்பது காமய வழிபாடு கைவிடல், மெய்போகம் என்பது சிவயோகம், மெய்த்த சுகம் என்பது சீவன் முத்தி, பரானந்தம் என்பது சிவோபோகம், சிவோபோகம் சிவபோகம், சிவானந்தத்து தேரல் என்பது பேரா இயற்கையும் சிவானந்த தேரலும் சிவானந்த பேரும். அதான் தேரல் தேர்நெறி சிவநெறி. உடல் ஊடாக கழிவது சீவன் முத்தி நிலை. உடல் உழாக கழிந்தால் சீவன் முத்தி நிலைக்கு பின்னாலே மெய்த்த சுகம் நமக்கு வந்து பரானந்தம் கிடைக்கும். எனவே இதுதான் சித்தாந்த நெறியை தவிர இதெல்லாம் இல்லாமல் நான் சொல்ற மாதிரி இந்த தத்துவ சுத்தி போல வீட்டை எல்லாம் விட்டுட்டு போய் படத்தை எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு வீட்டுல இருக்கிறதெல்லாம் சுத்து ஒண்ணு இல்லாம பொண்டாட்டினுடைய நகையை நான் நட்டு எல்லாத்தையும் மொத்தமா சுத்தம் செய்து தத்துவ சுத்தி என்று வைத்துக் கொண்டான். அது என்ன ஆன்மா என்ன தான் யாருன்றே தெரியாது, ஆன்ம சுத்தியாவது தான் யார் என்று தெரிந்து கொள்வதாலே தற்போது நீங்க வந்தானே ஆன்ம சுத்தி. தான் யார் என்று தெரியாமல் யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டான், வேற சொல்ல மாட்டான், எங்க போனமா சொல்ல மாட்டான், அதல்ல, அதெல்லாம் ஆன்ம சுத்தி அல்ல. எனவே அது ஒரு வகையான தத்துவ சுத்தி, ஆன்ம சுத்தி. இது உண்மையான நிலை, உண்மையான பரானந்த நிலை தான் நமக்கு பேரா இயற்கை. ஆறா இயற்கையாக பேரா இயற்கை தருவது அந்த சிவானந்த தேரலி உண்பதுதான் சிவநெறி. வாம மார்க்கத்தினுடைய இழிவு இதனால் கூறப்பட்டது. இதல்லவா சித்தாந்த நெறி. தத்துவ பொருள்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு படிமுறையிலே செல்வது அத்துவா மார்க்கமா, அத்துவா மார்க்கத்திலே சென்று பெருமானை அடைவதுதானே உண்மையான நெறி என்று சித்தாந்த நெறியை சொல்வதாலே வாம மார்க்கத்தை அங்கே இழிவாக சொல்கிறார். அது சொல்லல, சொல்லாம பொதுவா சிவநெறியுடைய சிறப்பை சொல்வதாலே அவநெறியாக இருக்கின்ற வாம மார்க்கத்தினுடைய இழிவை சொல்கிறார் பார்க்கிறோம். அதுக்கடுத்து யோகிகளை சொல்றார்,
யோக நிலையை சொல்ற. யோகத்துல இருக்கு இல்லையா, வாம மார்க்கத்தை போலவே யோக மார்க்கம் கூட கொஞ்சம் பிரச்சனைன்ற. அவன் தெரிந்தே கல்ல சாப்பிடுறான், தெரிந்தே வாம மார்க்கத்தவர் கல் சாப்பிடணும் மாமிசம் சாப்பிடணும் சாப்பிடுறான். யோகிகள் என்ன செய்யறாங்க, யோக நிலையிலே ஒரு அமுதத்தை சாப்பிடுகிறார்கள். அந்த உண்மைதான், சாப்பிட்டு அதுதான் சிறந்தது. நீ உட்கார்ந்துடுறாங்க, அங்கேயே உட்கார்ந்துறாங்க, யோகத்தையே உட்கார்ந்துறாங்க. அது அதை விட தப்பு. வாம மார்க்கத்திற்கு போலவே யோகிகளும் கூட, யோகிகள் கால் கட்டி ஒன்மதி ஆனந்த போதை அமுதை பொசித்தவர் என் சித்தி மோகியர் கள்ளுண்டு மூடராய் மோகமுற்று ஆகு மரத்தால் அறிவிழந்தார் என்ன. எப்படி கள்ளுண்டு சாப்பிட்டு மதம் அந்த அறிவு அடைந்தார்களோ அதுபோல இவர்கள் இந்த கள்ள சாப்பிடுறாங்க, யோகத்தினால் வருகின்ற அமுதத்தை பருகிறார். அதை பரு அருதான் சிவானந்தம் என்று அங்கே இருந்துடுறாங்க. யோகமே உத்தி, யோகம்தான் சிவானந்தம் என்று எண்ணுகிறார்களே, அது தவறுன்றார். என்ன அவங்க அப்படி பிராணவாயை கட்டுப்படுத்தி யோகிகள் கால் கட்டினர். கால் கட்டி நயமா சொல்றார், கால் என்றால் காற்று அர்த்தம், கால் என்றால் ஆசனம், பத்மாசனம் காலை கட்டுவான் அப்படி உட்காருவாங்க. அந்த சித்த நிலையில் அப்படி உட்காருவாங்க. யோக நிலை யோகபட்சம் என்ன சொல்லுவாங்க, கால் கட்டி ஒன்மதி ஆனந்தம் நல்ல சிறந்த அறிவு தான், மயக்கம் கிடையாது. யோகத்தினாலே உயர்ந்த மதி, அதாவது அக்னி மண்டலம் சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் என்ற மூன்றா சொல்லி யோகத்துல. அக்னி மண்டலம் அது மூன்றுக்கும் ஆறு ஆதாரங்கள், அக்னி மண்டலம் ரெண்டு சூரிய மண்டலம் ரெண்டு சந்திர மண்டலம் ரெண்டு என்று ஆறு ஆதாரத்தை பிரிக்கணும். மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் அக்னி மண்டலம், மணிபூரகம் அநாகதம் அது நமக்கு சூரிய மண்டலம், திசுத்தி ஆக்னை அது சந்திர மண்டலம். அதான் ஒன்மதியின் அந்த சந்திர மண்டலத்திலே சென்று மூலாதாரத்திலே மூன்றெழு கனலை காலால் எழுப்புதல், அமுத நிலையும் ஆதித்தன இயக்கமும் குமரசகாயன் உணத்தையும் கூறு என்று விநாயகரகவல்ல அந்த சந்திர மண்டலத்தை சொல்றார். அமுத நிலையும் ஆதித்தன இயக்கமும் குமரசகாயன் குணம், குமரசகாயன் கூதம்னா அல்லின் அர்த்தம், அல்லிக்கு சகாயம் செய்கின்றது யார், அவர்கள் அவருக்கு தோழன் யார், தாமரைக்கு கணவன் யார் என்றால் சூரியன், அல்லிக்கு கணவன் யார் என்றால் சந்திரன். எனவே குமுத சகாயன் என்று சொல்றார். அந்த சந்திர மண்டலத்தில் இருந்து ஊறுகின்ற அமுதத்தை சாப்பிட்றமே, அங்கே சென்றால் அடுத்த ஸ்டேஜ் என்ன, இதுவே இப்படி இருக்கிற யோக நிலையே இப்படி இருக்கிறது என்று சொன்னால் அருள்நிலையில எப்படி இருக்கும் என்று சிவானந்தத்துக்கு போவாங்க. அதான் சரியான ரூட். யோகத்திற்கு போய் அங்கே நின்று விடாமல் மீண்டும் திரும்பி வராமல் யோகத்திலே சென்ற பின்னால் யோக இன்பமே இப்படி என்று சொன்னால் அருள் இன்பம் எப்படி இருக்கும் என்று சிவானந்தத்தை திருத்தும். அதாவது முறை அது இல்லாமல் அனிமா முதலிய சித்திகள், யோகத்தினாலே அனிமா முதலிய சித்திகளை பெற்று அங்கேயே இருந்தாங்கன்னா அவர்கள் கல்லுண்டல் போன்ற இச்சைக்கு வந்துடுவாங்க, கீழே இறங்கி வந்துடுவாங்க. அதான் வித்தியாசம், ரெண்டு வித்தியாசம். யோகத்தினாலே உள்ளூர்கின்ற அமிர்தத்தை சந்திர மண்டலத்திலே உருண்ட அமிர்தத்தை உண்டால் அந்த இன்பத்தின் மூலமாக சிவானந்த வழி, அதாவது ரூட் ஒன், அதாவது இந்த ட்ரெயின்ல போற பொழுது ஜங்ஷன் ஒரு ஒரு ஜங்ஷன், இப்படி போனா இப்படி காட் லைன் போகும், இப்படி போனா அந்த மெயின் லைன் போடுறாங்க, அந்த மாதிரி அங்க நின்றுட்டீங்க சிவானந்தத்தை பெறுவதற்காக ஒரு ஜங்ஷன் வந்து நிக்கிறீங்க. யோகத்தினாலே அனுமாரி சுத்தி பெற்று வந்து நிக்கிறீங்க, யோகத்தினாலே சந்திர மண்டலத்தை ஒரு அமிர்தத்தை சாப்பிட்டு நிக்கிறீங்க, ரெண்டு பேர் நிக்கிறீங்க. இப்ப இந்த ரைட் சைட் போட்டா லெப்ட் சைட் போட்டாங்கன்னா அனுமாரி ஆதி உள்ளவர்கள் இல்லையா, சித்தி பெற்றவர்கள், சித்தியை விருப்பம் உள்ளவர்கள் கள்ள சாப்பிடலாம் போயிடுவாங்க, இறங்கி வந்துடுவாங்க. ஆனால் சந்திர மண்டலத்து அமரை சாப்பிட்றவங்க சிவானந்தத்தை பெறலாம் என்று இப்படி போவாங்க. அதான் அது முக்கியமான இடம். அதனால்தான் ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த யோக நிலையை சொல்லுவாங்க. யோகத்தை ஏன் மாற்றணும்னு சொல்லல, அங்க போயிட்டு கடைசியில போய் தப்பா போயிடுவான், அது பெரிய ஆபத்து என்பதனால்தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பதனால் யோகத்தை அறிய வற்புறுத்தல. ஆனால் யோகத்தையும் சொல்லியிருக்கிறாரு, நம்முடைய தீவிரங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அங்கே இருந்து போத அமுதை போசித்து ஆனந்த போதம் அறிவானந்தம்ன்ற பெருமான் தருவது அறிவானந்தம், அந்த அமுதத்தை புசித்தவர், புசித்தல் என்றால் அனுபவித்தல், புசித்தவர் எண் சித்தி மோகியர். சில பேர் யோகத்தை எட்டு சித்தி பெறலாம் என்று மோகத்தை சொல்வாங்க, அவங்க கல்லுண்ட மூடராய் போவாங்க. எட்டு சித்தியில ஆசைப்படுகின்றவர்களாம் கல்லுண்டு மூடராய் போவாங்க. ஆனால் சிவானந்தத்தை பருக வேண்டும் என்று எண்ணுகின்றவர்கள் உண்மையான இன்பத்தை பெறுவார்கள், யோகத்துக்கு அப்புறம் ஞானத்துக்கு போவார்கள். அதனால் வாம மதம் போல யோக மதமும் ரொம்ப கேர்ஃபுல்லா அணைய வேண்டியது. சில பேர் யோகம்னே அதை மயங்கிடுறாங்க, இப்ப கூட பாருங்க யோகம்னு மயங்கிடுறாங்க.
யோகா சென்டர்னு அங்கிருந்து ஒரு சென்டர் போட்டு அவன் என்னமோ பண்றான். எத்தனை பேர் ஆணும் பெண்ணுமாக போறாங்க, அதுவும் இளைஞர்கள் போய் அங்கே விழுந்துடுறாங்க. அதனால எத்தனையோ சென்டர்ல சரியா இல்லைன்னு பார்க்கிறோம். இதெல்லாம் யோகம் அல்ல. தகுந்த குரு, ஞான குரு, பற்றற்றவர், அணுவுடைய தேசியர்கள் தான் அந்த யோகத்தை கற்றுக் கொடுக்கணும். யோக குருவத்தை கற்றுக்கொண்டு சிவயோகத்துக்கு போவது என்பது ஒரு தனி நிலை. அதுதான் இங்க பின்னால சொல்ல போறாரு. இதனால்தான் இங்க யோகிகளும் பாபமா இருக்கிறதும் தவறான ஒன்றை சொல்வதால் திருமூலர் என்ன செய்கிறார், பொறுப்பாக எடுத்துக்கிறார். நாம் நமக்கு பொறுப்பு இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டுதான் என்ன சொல்றார், கல்லுண்ணாமையை சொல்லி பாம மார்க்கத்தை மறுத்துட்டார். பின்னால சக்தியெல்லாம் சொல்லி, சக்தி அல்ல சிவம் தான் சொல்லி விரிவாக சொல்ல போகிறார். நூல்ல உள்ள போறார். அதுக்கு முன்னால யோகம் என்றால் என்ன என்று அஷ்டாங்க யோகத்தை சொல்லி, அந்த வழிமுறைகளை சொல்லி, பிராணா அப்புறம் ராசார யோகத்தை சொல்ல போறார். இது சைவத்துக்கு யோகத்தை சொல்லி ஆகணும். மந்திர நூலாக இருப்பதால, ஆகமா இருப்பதால சொல்லணுன்றதுக்காக உண்மை யோகத்தை பின்னால சொல்ல போகிறார் என்பதற்குதான் முதலே சொல்லிட்டார். இந்த மாதிரி யோகத்துக்கெல்லாம் போயிடாதீங்க. சித்தி பெறுகின்ற யோகம் அல்ல அது, முத்தி தருவதற்கு போகின்ற யோகம் அது, முயற்சி என்று பின்னால சொல்ல போறார். அதனால் கல்லுண்ணாமையை சொல்லி உலகியலும் கல் சாப்பிடுவது உலகியலுக்கும் கெடுதி, சமய வாழ்க்கைக்கும் அது கெடுதி. எனவே அதை வாம மார்க்கத்தவர் சொல்லுகிறார்கள், அந்த மார்க்கத்திலே விடக்கூடாது. யோக நிலையிலே சேர்ந்து கூட சித்தியிலே விழுந்து நீங்கள் மயங்கி விடாதீர்கள். பெருமானுடைய அருளை பெற வேண்டும், யோகத்தினாலே ஞானத்தை பெற வேண்டும் என்ற கருத்தை தோற்றுவாயாக இந்த பாடலை பாடியிருக்கிறார். யோகிகள் கால் கட்டி ஒன்மதி ஆனந்த போத அமுதை புசித்தவர், என் சித்தி மோகியர் கல்லுண்டு மூடராக போயிடுவாங்க. என் சித்தி உள்ளவங்க மூடராக போயிடும். மோகமுற்று ஆகு மரத்தால் அறிவிழந்தார், கல்லுண்டு எப்படி மயங்குகிறார்களோ அதுபோல் சித்தியிலே மயங்குவார்கள். இவனெல்லாம் கல்லுண்டு மயங்குவது எவ்வளவு குற்றமோ அதுபோல் சித்தியிலே மயங்குவது குற்றம். ஆனந்தத்தை பருகி சிவானந்தத்தை பருகும் சிறந்தது என்று பெருமான் அருளால் தருவது சொல்றோம். அதைதான் உங்களை எழுதியிருக்கிறேன். மூலக்கணலால் புருவ நடிகளை சந்திரமண்டலத்திலே ஒரு மகுதம் சிவானந்த தேர்களுக்கு இச்சை உண்டாக்கும். அனிமாமலிய சித்திகள் எல்லாம் இச்சை எங்க உண்டாக்கும், கல்லுண்டலே உண்டாக்கும். எனவே அந்த மரத்தால் அறிவிடப்பார்கள். பாம மரத்தவர் போல யோகம் முற்ற பெறாதவர், யோகத்திலே முற்ற வேண்டும் என்றால் ஞானம் பெறும். சித்தி பெறுவது யோகம் முற்றுவது கிடையாது. யோகத்திலே சித்தி பெறுவதே முக்கியம் தான், அது அல்ல. யோகம் என்பது முற்றுவது என்பது ஞானத்தை பெற்றுத்தான் முற்றுவது. எனவே சித்திகள் பெற்றால் யோகம் முற்றாதவர்கள், அவர்களும் பாம மரத்தவரும் ஒரே நிலைதான். எனவே அவரிடத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த பாடலை சொல்லி முடிக்கிறார். எனவே இந்த முதல் தந்திரம் நமக்கு இந்த கல்லுண்ணாமை என்ற அந்த பகுதியோடு முடிகின்றது. இதுவரையில் அந்த முதல் தந்திரத்துல பல வகையான அறங்களை சொல்லியிருக்கிறார், பல வகையான உபதேசத்தை சொல்லியிருக்கிறார், அக்னிகாரியம் போன்றவற்றை எல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறார், அறம் செய்தலை சொல்லியிருக்கிறார், கல்வி கல்லாமை கேள்வி கேள்வி கேட்டு அமைதல் என்று பல வகையாக உலகியலுக்கு தேவை போல தெரியும். ஆனால் அவையெல்லாம் சமய வாழ்க்கைக்கு மிக முக்கியமானவை. இயமம் நியமம் என்று பின்னாலே சொல்ல போறார் யோகத்துல. அந்த இயமம் நியமம் என்பதைத்தான் முதல் தந்திரத்துல விரிவாக சொல்லியிருக்கிறார். இவற்றையெல்லாம் விதித்தல் செய்ய வேண்டும், இவற்றையெல்லாம் நீக்க வேண்டும் என்று அதுதான் இவ்வளவு தூரத்துக்கு சொல்லி முடித்திருக்கிறார். இனி இரண்டாவது தந்திரம் இரண்டு பார்த்து முதல்ல அகத்தியரை பற்றி பார்க்கிறார். அகத்தியர் மிக முக்கியமான நமக்கு திருமுறைகள் எல்லாம் பாராட்டப்படக்கூடியவர். புராணங்கள் எல்லாம் நமக்கு அகத்தியரை சொல்லியிருக்கிறார்கள். திருமந்திரத்திலையும் திருமூலர் அகத்தியரை சொல்றார். நமக்கு அகத்தியரை பார்ப்பதற்குத்தான் திருமூலர் கைலாயத்திலிருந்து வருகிறார். புதிய மலையில் இருக்கின்ற அகத்தியர் நண்பர், எனவே அவரை பார்ப்பதற்குத்தான் வருகிறார். வந்த இடத்துல அந்த சாத்தன் ஊரில் அந்த மூலம் இறந்து போகவே அவருடைய உடம்பிலே புகுந்து பின்னாலே திருமந்திரத்தை ஏற்றுகிறார். பெருமானுடைய அருள் என்று எண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். அதனால அகத்தியரை பார்க்க வந்ததாலே அகத்தியருடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்று இரண்டாம் தந்திரம் ஆரம்பிக்கிறார். இரண்டாம் தந்திரம்தான் அவரை பொறுத்தவரை நூல் முறை. நூலை பற்றி திருமந்திரம் என்ற நூலை சொல்வது என்பது இங்கதான் ஆரம்பம். சிவபரத்துவம் என்றெல்லாம் உங்களுக்கு நம்மை செம்மைப்படுத்துவது. இந்த நூலை படிப்பதற்கு சிவமே பரம் என்ற உணர்ச்சி இருந்தால்தான் நீங்கள் இந்த நூலை படிக்க முடியும். மற்ற தெய்வங்களை மேல எண்ணிக்கொண்டு சிவத்தையும் ஒரே தெய்வமாக பல தெய்வமாக ஒரு தெய்வமாக எண்ணினால் அது கூடாது. சிவத்தினுடைய பரத்துவத்தை சொன்னார், அந்தர்களுக்கெல்லாம் சொன்னார். அந்தர்கள்லாம் நீங்கள் அக்னிகாரியத்திலே சிவனை வணங்க வேண்டும் என்று இப்படி எல்லாம் சொல்லி குற்றங்களை கடிய வேண்டும் என்று நம்மை ஒரு நிலத்தை உழவன் விதைப்பதற்கு முன்னாலே எப்படி உழுது பண்படுத்துகிறானோ அதுபோல் முதல் தந்திரம் நம்முடைய மனசை பண்படுத்துகின்ற ஒன்று. இந்த பண்பட்ட உள்ளத்தோடு நாம்
இரண்டாம் தந்திரம் முதலாக இந்த நூலுக்குள்ளே செல்ல வேண்டும் என்றுதான் அந்த முதல் தந்திரத்தை செய்திருக்கிறார். ஏறக்குறைய 132 மந்திரங்கள், 332 மந்திரங்களை சொல்லியிருக்கிறார்னு பார்த்தோம். அடுத்த வாரம் நம்ம அகத்தியம் என்ற அந்த இரண்டாம் தந்திரத்தை நாம் தொடங்கலாம் என்று கூறி நான் நிறைவு செய்கின்றேன். சரி, வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். வாழ்த்து ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெருவனாய் போற்றி, வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம், வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயது எல்லாம் அரண்ணாமமே சூழ்க, பையகமும் உயர்த்தீர்கவே. சிற்றம்பலம் காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையாணி போற்றி போற்றி. சிற்றம்பலம் நன்றி எல்லாரும். ஐயா, சின்ன கேள்வியா சொல்லுங்க. யோகிக்கும் சாதுக்கும் என்ன வித்தியாசம் ஐயா? யோகிக்கும் ஞானிக்குமா? யோகி யோகின்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கும் சாது சாதுகள் ரெண்டு ஒண்ணுதான். சாது சாதுன்னா சாத்வீக குணம், சாத்வீக குணம் உடையவர்கள் சாதுக்கள் சொல்றாங்க முனிவர்கள். எல்லாம் எல்லாரையும் குறிக்கிறது. சாத்வீக குணமுடைய எல்லாருக்கும் சாதுக்கள் சொல்லலாம். அது பெரும்பாலும் துறவிகள் அந்த சாத்வீகமா இருப்பாங்க, அன்பு செலுத்துவாங்க, ரொம்ப அடுத்தவன அடுத்த மேல இறக்கப்படுவாங்க, இதெல்லாம் சாத்வீக குணங்கள். சாத்வீக குணமுடையவன் தான் சாதுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞானம் பெற்ற யோக யோக நிலையில இருக்கும் யோகிகள் சொல்லுவாங்க. சாதுக்களையும் யோகம் செய்யலாம், சாதுக்களையும் யோகம் செய்யலாம். அது குணம் பற்றி வர்றது, இது தொழில் பற்றி வர்றது. யோகம் என்ற தொழில் செய்வதாலே, யோகத்தை செய்வதாலே இவர்கள் யோகிகள். சாத்வீக குணம் உழுதாலே அவர் சாதுக்கள். யோகிகள் சாதுக்களா இருக்கலாம், சாதுக்கள் யோகிகளா இருக்கலாம். இப்படி உண்டு. சரி சரி, ரொம்ப நன்றி.